ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை அவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் ஆராதனையையும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய், குடும்பமாய், சபையாய் ஆசீர்வதித்து தருவாராக. கொஞ்ச நேரம் கூட நம் விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரத்தோடு கூட, துதிகளோடு கூட அவருடைய பிரகாரத்துக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவா அவருடைய சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவோட சமூகத்தை உணருங்கள். நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. குடும்பம்னால் இருக்கிற இடங்களில் அவருக்கு முன்பாக உங்கள் கைகளை உயர்த்தி, உங்களுடைய ஆத்மாவை உயர்த்தி, உங்களுடைய நெஞ்சை உயர்த்தி, ஹல்லேலூயா, உங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். யா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். யா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிற ராஜாவை, மே ஸ்தோத்திரிக்கிறவங்களுக்கு நன்மை செய்பவரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மட்டுமாய் தூக்கி சுமந்தவரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் எங்களுக்கு போதுமானவராக இருந்திரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காத்தவரே, எங்களை தப்புவித்தவரே, எங்களை வழி நடத்தினவரே, எங்களுக்கு வழியானவரே, எங்கள் துணையாளரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தடைகளை அகற்றுகிற தடகர்த்தரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறையா. துதிக்கு பாத்திரா எங்களை மாற்றி இருக்கிறீரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். யா மகிமை 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 ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, ஆதி அந்தவமானவரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவர்களை உண்டாயிருக்கும்படி அழைத்தவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். யா ஹல்லேலூயா, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். யா எங்கள் மேக ஸ்தம்பமே, எங்கள் அக்கினி ஸ்தம்பமே, எங்கள் அக்கினி வெளிச்சமே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் கண்மலையே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிறோம். யா எங்கள் யுத்தங்களை நடத்துகிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சமாதான காரணரே, எங்கள் சமாதான பிரபுவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிறோம். யா மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். யா மே ஸ்தோத்திரிக்கிறோம். மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். யா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்முடைய அருமை சகோதரர் பிரதர் அருமராஜ் அவர்கள் தொடக்க ஜெபம் செய்வார்கள். சோதரமானவரே, சோதரிகளோ, 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 நன்றி தகுதி, நன்றி தகுதி, நன்றி. இம்மட்டுமாக எங்களை சுகபத்திரமாக காத்து வழிநடத்தி வந்த மேலால கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதனை வேளையில் எங்களுக்கு ஆசீர்வாதம் நோக்கி தரப்போகிற முடியாத உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் கிரியை நடப்பிக்க வேணுமா என்று நோப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை இம்மட்டுமாக கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இம்மட்டுமாக வழிநடத்திய மேலான கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வசனத்தை ஆண்டவர் உடைய தாசன் மூலம் எங்களுக்கு கொடுக்க போகும்படியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை வேலையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சபையாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல நன்றி நன்றி இதயத்தோடு அவர்களை
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ரைஸ் யூ லார்ட் 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 ப்ரைஸ் யூ லார்ட். செய்தி கொடுக்கிற தாசனை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்பா. தாசனை மூலமாக எங்களுக்கு கொடுக்க வேணும் செய்தியை எங்களுக்காக ஆசீர்வதி தள்ள வேணுமாக விடுவோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல் ஆராதனை ஆசீர்வதியும் குயர் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே ஒவ்வொரு பங்காக ஒவ்வொரு பங்காளிகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சாட்சிகளை ஆசீர்வதியும் சாட்சிகளை ஆசீர்வதியும் நல்ல சாட்சிகளை எங்களுக்கு மனதளத்தை தர நெருக்கிருமை செய்வோம் எழுதுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் யூ லார்ட் 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 ப்ரைஸ் யூ லார்ட். நன்றி தகப்பனே நன்றி 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 நன்றி. எல்லா மக்களும் சுகபலத்தோடு இருக்க ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தின் அருள் மாதிரியை புரிந்தரல வேணுமா எழுதுவோம்ப்பா. நல்லதே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சபையின் முதியோர்களை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. இயேசுவை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரும். ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய எல்லா தேவையையும் நீர் ஆசீர்வதித்தரும் ஆசீர்வதித்து தர வேணுமாய் விடுவோம்ப்பா. எல்லா துதி கனம் மைமை ஆகியும் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்து ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. விடுதலையோடு கூட நம் கீத ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்கள் நமக்கு கீத ஆராதனையை நடத்துவார்கள். நீங்களும் இணைந்து விடுதலையோடு கூட பாடல்களை பாடி தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாகவே அந்த வேளையிலே தெய்வீக விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பாடல்களை பாடுவோம். தொடர்ந்து பாஸ்டர்மா கீத ஆராதனையை நடத்துவார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியின் நாளிலே தெய்வ சமூகத்தில் கர்த்தரை நாம் பாடி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை ரட்சித்து ஹல்லேலூயா அவருடைய மகிமையான அந்த ரட்சிப்பை அனுதினம் அனுபவிக்க கர்த்தர் செய்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் இருக்கிறதான மகிழ்ச்சியினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். தெய்வ சமூகத்தில் நாம் வரும்போதெல்லாம் அந்த பிரசன்னம் நம்மை மூடுகிறது. ஹல்லேலூயா நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் பொங்குகிறது. இப்பொழுதும் அருமையான ஒரு பல்லவி, இன் ஹிஸ் பிரசன்ஸ் தர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அருமையான பல்லவியை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பிரசன்னத்துக்குள்ளாக பிரவேசிப்போமா. ஹல்லேலூயா. துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை இன்னும் இன்னும் உன்னதமான அனுபவங்கள் வழியாக நடத்தட்டும். ப்ரைஸ் தி லார்ட். Amen. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. Amen. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. In His presence there is fullness of peace. In His presence there is fullness of peace. In His presence there is fullness of peace. My cup is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of peace. Amen. In His presence there is fullness of joy. Of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. Our samugam, our samugam, Amen. Adu nirai vaya santoshavi. Yee paathiram nirambi, nirambi mariyode.
சமூகத்தில் ஆனந்தம் பேரானந்தம் ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய பாடல்களை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருக்கிற பிரசன்னத்தினால் நிறைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை இந்த கால வெளியில் நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இருதயத்தின் அன்றினால நிரப்புவோம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். சகலத்தையும் அவருடைய கரத்தில் வைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயலெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ஒருவரையும் தள்ளாதபடி எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அன்பின் இயேசு, ஹல்லேலூயா. இந்த வேளையில் பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரையே, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு பாடுவோம். இருக்கிற ஸ்தலங்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலும் தன்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவாராக. உம்முடைய சரீரங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் தேவ மகிமையினால் நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம், ஹல்லேலூயா, தேவ மகிமையினால் நிரப்பப்படுவதாக. நன்றி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாமே கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாவே ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையுடும் கர்த்தரை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, வாலிபரே, பிள்ளைகளே, வாலிபரே, தேவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார்.
சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்று என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் தீர்ந்தேன் பாவ பழியறி சுமந்தறிந்தேன் வழி தப்பி நான் தீர்ந்தேன் பாவ பழியறி சுமந்தறிந்தேன் அவர் அந்த குரலை அழைத்தது என்னை அவர் அந்த குரலை அழைத்தது என்னை இந்த இந்த நாளில் என்ன பாடம் நீங்கிற்றே பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் நம்மை பின்தொடர் சொல்லுவேன் ஆண்டவரே ஹாலலூயா 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 உம்மை போல் யாருண்டு இந்த பாத்திரத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்த இந்த பாத்திரத்தில் உம்மை போல் யாருண்டு பாவ பேரிலும் சிக்கினார் உழந்து திவாதம் அன்பினால் மன்னித்தே பாவ பேரிலும் சிக்கினார் உழந்து திவாதம் அன்பினால் மன்னித்தே உம்மை போல் யாருண்டு ஆண்டவரே உம்மை போல் யாருண்டு என்று நீ சொன்னாரா இந்த பாத்திரத்தில் உம்மை போல் உம்மை போல் யாருண்டு அடைந்தே என்னையா தேடி ஐயா ஏசுரா உம்மை மறந்த ஓர் துரோகியா என்னையா தேடி ஐயா ஏசுரா அடிமை உமக்கே இனிகிறா உம்மை போ
அவர் சட்டின் கீழ்
அடைக்கலம் போக வீட்டம் சிறகுகளாம் போடுவாம் அவர் சேட்டை கீழ் அடைக்கலம் போக வீட்டம் சிறகுகளாம் சிறகுகளாரே ஹல்லேலூயா ஆமென் ஆமென் பாதுகாப்பு கர்த்தர் நம்மை முற்றிலுமாய் அவருடைய சட்டங்களில் மறைவில்லை அவருடைய அடிக்கலத்தில் வைத்து நம்மை காக்கிறார் ஹல்லேலூயா பாதுகாக்கிறார் ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆமென் 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 அருமையான ஒரு பாடல் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் நம்மை மீட்கிறவர் நம்மை மீட்டவர் உயிரோடு இருக்கிறார் ஆகியனால எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே தேவ சமூகத்தில் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து பாடுவோம் நம்முடைய அறிக்கை நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து நாம் பாடுவோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு ஒரு குறைவும் இல்லை ஹல்லேலூயா என்னை மீட்கும்படியாய் நான் அழிந்து போகக்கூடாது என்னுடைய ஆத்மான நரகத்தில் அழியக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகமாய் கொடுத்த என் தேவன் ஹல்லேலூயா இந்த உலகத்திலேயும் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி மரண பயத்திலிருந்து என்னை மீட்டு அவருடைய சொந்த பிள்ளையாய் இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கும்படியாய் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை எனக்கு அருளி செய்து என்னை சுற்றி நெருக்கி என் பின்னால் வந்து கொண்டிருந்த எல்லா சாபங்களையும் முறித்து போட்டு ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்திருக்கிறாரே இன்றைய மட்டுமாய் எல்லா மோசங்களுக்கு அவர் என்னை விலக்கி காத்து எனக்கு முன் செல்லுகிறவர் எனக்கு வழிகாட்டி நடத்தி என்னுடைய கவலைகளையெல்லாம் தீர்த்து என் கண்ணீரையெல்லாம் துடைத்து என்னை கைவிடாதிருக்கிறாரே ஹல்லேலூயா இந்த தேவன் என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அவருடைய சமூகத்தை நான் போய் சேரும் மட்டுமாய் அவருடைய பரிசுத்த முகத்தை நான் தரிசிக்கும் மட்டுமாய் என்னை கைவிடாமல் காக்க வல்லவராயிருக்கிறாரே ஹல்லேலூயா இந்த தேவனே இந்த வேளையில் நாம் மகிமைப்படுத்தி அருமையான பாடலை பாடுவோமா என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறைவுண்டு சொல் மனமே
महिमान आशीर्वाद निरप्पुगिर देवन आंडवरे ओ हालेलुया
ஹல்லேலூயா ஹல்லேலூயா வியாதி பலவீனங்களை என்னை விடுதலை ஆக்குகிறீர் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய உன்னத பலத்தை எனக்கு கட்டளையிடுகிறீர் ஐயா சூருபுகளை என்னை விட்டு அகற்றுகிறீர் ஆண்டவரே கவலைகளை மறக்க செய்கிறீர் ஐயா கவலைகளை அகற்ற செய்கிறீர் ஐயா உமேல இருக்கிறதான நம்பிக்கையினால உமேல இருக்கிற விசுவாசத்தினால என்னுடைய கண்ணீர் எல்லாம் திருத்தியில வைத்திருக்கிறீர் ஆண்டவரே எனக்கு பதிலளிக்கும் ஒரு தேவன் எனக்கு உண்டு ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீரே இந்த தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீரே இன்றைக்கும் என்னை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறீரே என்னுடைய காரியங்களாவற்றை அறிந்த தேவனாய் இருக்கிறீரே சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீரே சர்வ வியாபியாய் இருக்கிறீரே ஆண்டவரே ஹல்லேலூயா சிருஷ்டிப்பின் தேவனே உமை துதிக்கிறோம் உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமம் தேனிலும் மதுரம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே ஹல்லேலூயா இனிமையாய் இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நாங்கள் ருசிக்க ருசிக்க அப்பா நாங்கள் அதை இனிமையை ருசிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று இருக்கிறதே அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆம் ஆண்டவரே ருசித்து இருக்கிறோம் ஆண்டவரே ருசித்து கொண்டே இருக்கிறோம் ஐயா நீர் நல்லவர் நீர் இனிமையானவர் உம்முடைய நாமம் இனிமையானது ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் மகிழ்ந்து பாடுவோமா ஹல்லேலூயா உம் நாமம் தேனிலும் மதுரம் ஐயா இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் உம் நாமம் தேனிலும் மதுரம் தகப்பன் உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல எத்தனையோ விடுதலைகள் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை ரட்சிப்பு ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா என் தெய்வமாய் இருக்கிறே என் ரட்சகராய் இருக்கிறே என் மீட்பராய் இருக்கிறே என்னை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறே என்னை வழிநடத்துகிறவராய் இருக்கிறேன் எனக்கு முன் செல்லுகிற தெய்வமாய் இருக்கிறேன் ஹல்லேலூயா உம் நாமம் தீனிலும் மதுரமையா சொல்ல சொல்ல இனிக்குதையா உம் நாமம் தீனிலும் மதுரமையா சொல்ல சொல்ல இனிக்குதையா காண்கிற தேவன் ஐயா எல்ஷதாய் நாமம் உள்ளவரே மதுரமையா சொல்ல இனிக்குதையா உம் நாமம் தீ
மதுரமையா சுல்ல சுல்ல இனி குறையா என்னோடு கூட இருப்பவரே எல் எலியோன் நீர் உன்னதவர் ஆண்டவரே கூட இருப்பவரே கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்வாமே ஹல்லேலூயா எனக்குள் வாழ்பவரே மேசியா கிறிஸ்துவாய் அறிக்கப்படுவோமா ஹல்லேலூயா கிறிஸ்து எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அவே சைன ஒரு தடவை பண்ணுவோமா எனக்குள் வாழ்பவரே தந்தையே தந்தையே மகிமைக்கு பாத்திரரே பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே நீரே பாத்திர நீரே பாத்திர ஆமென் ஆமென் ஹல்லேலூயா பாத்திரரே பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே பாத்திரரே கணத்துக்கு பாத்திரரே நீர் மகிமைக்கும் கணத்துக்கும் பாத்திரர் ஆண்டவரே உமை தேடி வந்திருக்கிற இந்த ஸ்தலத்துல ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் இருதயங்கள் ஒன்றாய் குலர்ந்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது நாமத்தை மகிமைப்படுத்துகிறது ஆண்டவரே நாங்கள் வேறு வேறு இடங்களில இருந்தாலும் கூட ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் ஒரு மனப்பட்டு ஆண்டவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே உமை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பெரிய தேவனாயிருக்கிறார் உமக்கும் தம்மை வெளிப்படுத்தும்படியாய்
தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் அவரை நம்புகிற ஜனத்துக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது கர்த்தருக்கு மிகவும் ஒரு பிரியமான காரியம். கர்த்தரை வாஞ்சிக்கிறார். நம்முடைய அவநம்பிக்கை கர்த்தருடைய கரத்தை தடுக்கிறது. நம்முடைய பொறுமையின்மை அவருடைய கரத்தை தடுக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். அவந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அவந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஹல்லேலூயா, அது அருகில் கொந்தளித்து பொங்கி பர்வதம் அசைந்தாலும் நான் பயப்படுவோம். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். அமர்ந்திருந்த நானே தேவன் அறிந்து கொள். வாழ்க்கையின் சூழ்நிலை புயல் அடிக்கிறதா, சுனாமி வருகிறது போல இருக்கிறதா, என்னை முழுதுமாக அப்படி அழித்து போடுமோ என்று நினைக்கிறார்கள், இல்லை. பி ஸ்டில் அண்ட் நோ. விசுவாசத்தை மாத்திரம் காத்துக்கொள். உன் நம்பிக்கையை தளர விடாது. பாடுவோமா? Hallelujah. Atuma pata solanga, be still and know that my God is the miracle working God. En devan adhisayam seigira devan. En devan adhisayam seigira devan. Adhisayam seigiradhile avar priyapadugirar. Hallelujah. Amen. Be still and know that I am God. Be still and know that I am God. Be still and know that I am God. Padoma. Still and know that I am God. Be still and know that I am God. Be still and know that I in thee, O Lord, do I put my trust in thee, O Lord, do I put my trust. ஒரு முறையாய் கூட நாம் பாடுவோமா? கன்ஃபஸ் பண்ணி பாடுவோம். ஹல்லேலூயா. ஐ அம் தி லார்ட் தட் ஹீலத் தீ. இந்த வழிய சர்வ பலவீனங்கள் இருக்குமானால் கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்கள், விசுவாசிங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, in thee, O Lord, I put my trust. Hallelujah, I put my trust. En nambike umele vaikiren. Hallelujah. Paduvoma, be still and know that I am God. Praise God, amen. Be still and know that I am God. Be still and know that I am God. That I am God. I am the Lord, the healer thee. I am the Lord, the healer. Amen, amen. I am the Lord, the healer thee. O Lord, do I put my trust in thee? Put my trust in thee, O Lord. Do it, put my trust. Abandon, arindikul. Abandon, arindikul. Abandon.
நல்ல கீத ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் த லார்ட், 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 பிரைஸ் த லார்ட். இந்த வாரத்திலேயும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரதர் ஜோ அந்த பெயர்களை நமக்கு அறிவிப்பார்கள். This week's greetings. Indeed, a great pleasure and honor to have the wonderful privilege to pray for our dear brothers and sisters who are about to enter into a new year and also who are about to celebrate the wedding anniversaries. We have with us this week Brother Vijay Raj, who will be celebrating his birthday on the 8th of November, and again followed by Brother Vijay Raj and Sister Sumati, who will be celebrating their wedding anniversary also on the 8th of November. I kindly request our dear pastor to pray while we join him as a church. இந்த வாரத்தில் நம்ம பிரதர் விஜயராஜ் அவருடைய பிறந்த நாள். அது மாத்திரமல்ல அவருடைய மனநாளும் கூட. விஜயராஜ் சுமதி அவருடைய மனநாள். தர்மியான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் இருக்கிறது ரெண்டு வார்த்தை சொல்லி விஜயராஜ் சுமதி அவர்களை குறித்த தேவ தீர்மானம் நிறைவேறுவதற்கு, அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இரண்டு வார்த்தையை சொல்லி இருக்கிற இடங்களில் ஜெர்மனி தான் நம்முடைய ஐக்கியம். அதற்கு பின்பு நம்ம எல்லாருமாக சேர்ந்து வாழ்த்து பாடலை பாடுவோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தம்பி விஜய்க்காக, ஆண்டவரே அன்பு மகள் சுமதிக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உங்களுடைய பிள்ளைகளே உங்களுடைய தீர்மானத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி உங்களுடைய கரங்கள் எடுத்து அவர்களை பாவித்து உம்முடைய நாமத்தை அவர்களிலே மகிமைப்படுத்த அவர்களுக்கு கொடுத்திருக்கிறமையான குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதி, முழு குடும்பமும் உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவதாக, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹெலன் இஸ் ஆல்சோ என்ட்ரிங் எ நியூ இயர் இன் திஸ் வீக். We will pray for her and greet her. Happy birthday, Sherin. God bless you. Amen. நம்ம எல்லாரும் இப்போ இந்த பிள்ளைகளை வாழ்த்தி இருக்கிற இடங்களில் பாடுவோம். பாடும்போதே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தாண்டு மலரும்படியாக ஜபத்தோடு கூட பாடுங்க. சும்மா வெறுமனே காட் பிளஸ் என்று பாடுவதில்லை, உண்மையாகவே கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தாண்டு மலர வேண்டும். கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து பாடுவோம். May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless you, believer. May the Lord God bless you. Blessed long life to you. Blessed long life to you. Blessed long life to you, believer. Blessed long life. க
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். இன்றைக்கு மாலையில் சத்தியத்தை தேடி என்ற ஒரு கேள்வி பதில் நேரம் ஜூம் செயலி வாயிலாக இருக்கிறது. விகடன் ஓப்பன் ஃபாரம் நேம்டு சத்தியத்தை தேடி, இட் இஸ் வயா ஜூம் அப்ளிகேஷன். கூடியதும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, திங்கள் செவ்வாய் புதன் 9, 10, 11 ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 எட்டு மணி மட்டுமாக நம்முடைய குமுக ஆராதனை கூடுகை இருக்கிறது, கம்யூனிட்டி வர்ஷிப் சர்வீஸ். பிரியமானவர்களே, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லாவிட்டால் நம்முடைய அலுவலக பணியாளர்கள் உங்களுக்கு அதை அறிவித்திருப்பார்கள். தயவுசெய்து தவறாமல் கூடியதும் குறித்த நேரத்துக்குள்ளாக வந்துவிடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வர இயலாதவர்கள் தயவுசெய்து முன்பாகவே அதை எங்களுக்கு அறிவித்து விடுங்கள். நாங்கள் இருக்கை வசதிகள், திருவிருந்துக்கான ஏற்பாடுகளெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களை, இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாவற்றையும் நாம் கவனமாக செயலாற்ற வேண்டும். அதனால் தயவுசெய்து முன்கூட்டியே ஒருவேளை வர இயலாவிட்டால் அதை எங்களுக்கு அறிவிப்பது மிக உதவியாக இருக்கும் என்று அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வியாழக்கிழமை காலை 12 சத்தியத்தின் சத்தம் 114 கூடுகை இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த கூடுகையில் கலந்து கொள்ள விரும்பினால் தயவுசெய்து நம்முடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக முன்பதிவு செய்ய வேண்டும். அலுவலகத்தை தொடர்ந்து கொண்டு முன்பதிவு செய்ய வேண்டும். குறிப்பிட்ட இருக்கைகள் மாத்திரம்தான் ஒழுங்கு செய்யப்படுகிறது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அன்று வியாழன் மாலை நம்முடைய சகோதரருடைய கூடுகை இருக்கிறது. கடந்த வாரத்திலும் கூட அந்த சகோதரர்கள் கூடுகை மிக ஆசீர்வாதமாக இருந்தது. சகோதரர்கள் யாவரும் அந்த கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அந்த கூடுகைக்கு வருகிறவர்கள் உங்களுடைய சாட்சிகளையும் ஜப விண்ணப்பங்களையும் எழுதி கொண்டு வாருங்கள். அதே போல் குமுக தொழுகைக்கு வருகிறவர்களும் ஆராதனைக்கு வருகிறவர்களும் உங்களுடைய சாட்சிகளை, ஜப விண்ணப்பங்களை எழுதி கொண்டு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். கண்டிப்பாக ஜப வேலை, சாட்சி வேலை உண்டு. கர்த்தர் நம்மை ஜபத்திலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் நற்கிரியைகளிலும் ஓங்கி வளர உதவி செய்வாராக. வெள்ளிக்கிழமை சகோதரிகளுடைய ஜப கூடுகை அநேக உற்சாகமாக வருகிறீர்கள் கேள்விப்பட்டு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் வரக்கூடியவர்கள் வந்து பங்கெடுக்க வேண்டும். வாரம் ஒரு முறை சகோதரருடைய ஜப கூடுகை, சகோதரிகளுடைய ஜப கூடுகை. சகோதரருடைய ஜப கூடுகை வியாழக்கிழமை தொழில் முனைவோருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கப்படும். அவருடைய சாட்சிகள், அவருடைய ஜப விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க வியாழக்கிழமை தொழில் முனைவோருக்காகவும் அது ஒரு ஜப வேளையாக இருக்கும். இவைகளை நினைவில் வைத்து பங்கு பெறுங்கள். சனிக்கிழமை காலை 8 ஞாயிறு காலை 8 மட்டுமாக 24 தொடர் சங்கிலி ஜபம் இருக்கிறது. நம்மை ஒன்றாக ஜபத்தில் இணைக்கிற சங்கிலி அது. ஒரே குறிப்புக்காக நம்ம எல்லாரும் இணைந்து இடைவிடாமல் சபையாக ஜெபிக்கிறோம். அந்த சங்கிலே நீங்கள் இணையாமல் இருப்பீர்களானால் உண்மையாகவே வருந்தத்தக்கது. வருகிற நாட்களிலே இணைந்து கொள்ளும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். நம்முடைய குவாலிட்டி ஷேர் புலன குழுவிலே அந்த ஜப குறிப்புகள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பகிரப்படும். மிக ஜபத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் அந்த ஜப குறிப்புகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி அதை தட்டச்சு பண்ணி டைப் பண்ணி கேஸில் உங்களுக்காக நாங்கள் அதை வெளியிடுகிறோம். நம்ம எல்லோரும் ஒரே ஜப குறிப்பில் ஜபிப்பது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய சபைக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, இந்த உலகத்துக்காக நாம் ஜபிக்கிற ஒரு ஜப ஐக்கியம் அது. அது மாத்திரமல்ல, சனி மாலை, ஞாயிறு மாலை, பிரியமாலை நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கான விசேஷித்த நிகழ்ச்சி இருக்கிறது. சிகேசி காமியல் கிட்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கத நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் விடுதலையோடு பங்கு பெற்று
தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இப்போதும் கூட சில விசுவாசிகள் கடந்த வாரத்திலேயும் குவாலிட்டி ஷேர் புலனத்தில் இணைந்தீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இணையாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இணையுங்கள். குடும்பத்துக்கு ஒருவராகியும் அந்த புலன குழுவில் இருக்கும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். தகவல்களை பரிமாறுவதற்கு அது மிக வசதியாக ஏற்புடையதாக இருக்கிறது. பிரியமான அரசாங்க அந்த நாட்களை கொடுக்கிற தளர்வுகளை சற்று கவனித்து பார்த்து நாமும் கூட நம்முடைய ஆராதனை முறைமைகளிலே மாற்றங்கள் கொண்டு வர இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த தகவல்கள் நம்முடைய புலனக்குழுவிலே உங்களுக்கு வெளியிடப்படும். அதனால் எப்படியாவது புலனக்குழுவோடு கூட தொடர்பில் இருங்கள். அரசாங்கம் கொடுக்கிற தளர்வுகள் அடிப்படையிலே நாமும் ஆராதனை ஒருவேளை கூடி ஆராதிப்பதற்கு ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். சில மூத்த விசுவாசிகளோடு நாங்கள் கலந்து பேசி கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்திலே அந்த அறிவிப்பும் நம்முடைய புலனக்குழுவிலே வரும். எதிர்பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, பிரியமானவர்களே, இணையவழி ஆராதனை நம்முடைய ஜப வீட்டிலே ஒளிபரப்பப்படுகிறது. அதிலேயும் அநேகர் வந்து உற்சாகமாக பங்கு பெறுகிறார்கள். ஒருவேளை உங்கள் வீட்டிலே இணையத்தில் இணையக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். முன்பாக தயவுசெய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நமக்கு குறிப்பிட்ட அளவு இருக்கைகள் தான் இருக்கின்றன. அதனால் முன்பதிவு செய்வது மிக கட்டாயம். பிரியமானவர்களே, நல்ல இடவசதி, இருக்கை வசதி, ஒலி ஒளி அமைப்பு, அதோடு கூட இந்த ஆராதனையில் விடுதலையோடு கூட நீங்கள் பங்கு பெறலாம். நல்லா கர்த்தரை துதித்து பாடி தேவ சமூகத்தில் வசனத்தை கேட்கலாம். வரக்கூடிய வந்து பயன்பெற்று கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னும் நான் சொன்னது போல நாம் கூடி வரக்கூடிய வாய்ப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் ரெண்டாவது அலை, மூன்றாவது அலை என்றெல்லாம் சில செய்திகளை கேட்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டி நம்மையும் நம்முடைய பட்டணத்தையும் நம்முடைய தேசத்தையும் இந்த பார் முழுவதையும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி காப்பாற்ற வேண்டும். கடைசி கால சம்பவங்கள் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். எப்படியானாலும் கர்த்தர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளினால் மட்டுமே அவருடைய இரக்கத்தின்படி நமக்கு ஒரு நல்ல சமாதானமான ஆராதனை வேளைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய எல்லா ஜபங்களிலேயும் வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளில் இருக்கிற அருமையான நம்முடைய விசுவாசிகளுக்காக பேர் பெயராய் ஜெபியுங்கள். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், அவர்களை பராமரிக்கிறவர்கள், அவர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து எப்போதும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். அதுபோல பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஜெபத்திலேயும் மக்கள் தொடர்பு பணியில் இருக்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், வங்கி போன்ற இடங்களில் பணி செய்கிறவர்கள், பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைவு கூர்ந்து, மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள், சுகாதாரத்துறையில் இருக்கிறவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஜெபிக்கிறீங்க என்று தெரியும். இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உண்மையான நம்ம சபையில் உள்ள விசுவாசிங்க பிள்ளைங்கள்லாம் வேதம் வாசிக்கிறதுல, சபையில் வேத வாசிப்பில் பங்கு பெறுறதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அவங்களையும் வேதம் வாசித்து பார்ப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வேத பகுதி, ரோமர் 5:1-19. The Bible reading is from the book of Romans chapter 5 from verse 1 to verse 19. வேத வாசிப்புக்கு நேராக கடந்து போவோம். எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து நீங்களும் இந்த வேத வாசிப்பிலே பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். காட் பிளஸ் யூ. வெர்சஸ் 1-2. Therefore, being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ, by whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in hope of the glory of God. வசனங்கள் 1-2. இவ்விதமாக நாம் விசுவாசித்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். From verses 3 to 5, and not only so, but we glory in tribulations also, knowing that tribulations work in patience, and patience experience, and experience hope. And hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. வசனங்கள் 3-5 வரை அது மாத்திரமல்லாமல் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. From verses 6-8. For when we were yet without strength, in due time Christ died for the ungodly. For scarcely for a righteous man will one die, yet peradventure for a good man some would even dare to die. But God commanded his love toward us, in that while we were yet sinners, Christ died for us. வசனங்கள் 6-8 வரை. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். From verses 9-11. Much more than, being now justified by his blood, we shall be saved from wrath through him. For if when we were enemies, we were reconciled to God by the death of His Son. Much more, being reconciled, we shall be saved by His life. And not only so, but we also joy in God through our Lord Jesus Christ, by whom we have now received the atonement. வசனங்கள் 9-11 வரை. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கிணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். From verses 12 to 14. Wherefore, as by one man sin entered into the world, and death by sin, and so death passed upon all men, for that all have sinned. For until the law, sin was in the world, but sin is not imputed when there is no law. Nevertheless, death reigned from Adam to Moses, even over them that had not sinned after the similitude of Adam's transgression, who is the figure of him that was to come. வசனங்கள் 12-14 முடிய. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாய பிரமாணம் கொடுக்கப்படுகிறதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்ன படமாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். But not as the offense, so also is the free gift. For if through the offense of one man be dead, much more the grace of God and the gift by grace, where is by one man, Jesus Christ hath abounded unto many. And not as it was by one that sin, so is the gift, for the judgment was by one to condemnation, but the free gift is of many offense and to justification.
For if by one man's offense death reigned by one, much more they which receive abundance of grace and of the gift of righteousness shall reign in life by one, Jesus Christ. Therefore, as by the offense of one judgment came upon all men to condemnation, even so by the righteousness of one the free gift came upon all men unto justification of life. For as by one man's disobedience many were made sinners, so by the obedience of one shall many be made righteous. வசனங்கள் 15 முதல் 19 வரை. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தி நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். Once again, it's a great pleasure to greet you in the name of our Lord and Savior Jesus Christ. இன்னொரு விஷயம், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதில் எனக்கு மகிழ்ச்சி. Before we could get into the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து போவதற்கு முன்பு, we shall have the song உம் வசனம் தியானிக்கையில். உம் வசனம் தியானிக்கையில் என்ற பாடலை நாம் பாட கேட்போம். Pastor Ma will lead us. We all could join and sing. It would be a prayer song. பாஸ்டர் அம்மா அவர்கள் நமக்காக இந்த பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட நாம் ஒரு ஜப பாடலா இந்த பாடலை பாடுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please turn with us to 2 Corinthians chapter 9 and we shall read verse 15. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நேரே உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 9 verse 15. 2 கொரிந்தியர் 9 வசனம் 15. Thanks be unto God for his unspeakable gift. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். A few days back,
ஒரு சில நாட்களுக்கு a very senior servant of God, a veteran in this Christian walk, I was talking with him over the phone. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மூத்த கிறிஸ்துவ ஊழியத்திலே நல்ல பழுத்த அனுபவம் பெற்ற ஒரு தேவ ஊழியரோடு கூட நான் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தேன். It was a wonderful time. ஒரு அருமையான வேளையாய் அது இருந்தது. It was his birthday. அது அவருடைய பிறந்த நாள். I asked him to pray for me. நான் அவரிடம் கேட்டேன் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. Because I knew it was a great blessing, a senior person pray for me. ஒரு மூத்த நபர் எனக்காக ஜெபிப்பது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அப்படி கேட்டேன். So I said, Anna, you pray for me. நான் கேட்டேன், அண்ணா எனக்காக ஜெபிங்க. When he was praying for me, அவர் எனக்காக ஜெபிக்கும் பொழுது, he used this phrase. அவர் எனக்காக ஜெபிக்கும் போது இந்த வாக்கியத்தை பயன்படுத்தினார். ஆண்டவரே, நீ கொடுத்த சொல்ல முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த சொல்ல முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். At that time, the spirit of the Lord worked in my heart. அந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்ய தொடங்கினார். It was a great blessing to me. அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. So I wanted to share with you his சொல்ல முடியாத ஈவுகள். ஆகையினால்தான் அவருடைய சொல்லி முடியாத ஈவுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். His unspeakable gifts. அவருடைய சொல்லி முடியாத ஈவுகள். In Hebrews chapter 6 verse 4 we read heavenly gift. எபிரேயர் 6 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம் பரம ஈவு என்று. In the book of James chapter 1 in verse 17 we read யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம் good gift, perfect gift. அது பரத்திலிருந்து வர நல்ல ஈவு என்று வாசிக்கிறோம். Every good gift, every perfect gift is from above. எந்த ஒரு நல்ல ஈவும் எந்த ஒரு பூரணமான ஈவும் பரத்திலிருந்து வருகிறது. This unspeakable gift. இந்த சொல்லி முடியாத ஈவு. It is a heavenly gift. இது ஒரு பரம ஈவு. It is a good gift. இது ஒரு நல்ல ஈவு. It is a perfect gift. இது பூரணமான ஈவு. It is a gift from God the Father. இது தகப்பனிடத்திலிருந்து பிதாவாகிய தேவனிடத்தில் வந்து வருகிற ஈவு. From the Father of lights. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. So what do we mean by a gift? ஒரு ஈவு என்றால் நாம் என்ன பொருட்படுத்தி சொல்லுகிறோம்? We all know the word gift. நமக்கு ஈவு என்கிற வார்த்தையினுடைய பொருள் தெரியும். What do we mean gift? How we can say in Tamil parisu. அல்லது தமிழ் ஈவு என்பதற்கு நாம் பரிசு என்றும் சொல்லலாம். What is meant by a gift? ஒரு பரிசு என்றால் என்ன? A thing given willingly to someone without payment. எந்த ஒரு செலவீனம் அல்லது எந்த ஒரு தொகையும் வாங்கி கொள்ளாமல் மனமுவந்து ஒருவருக்கு நாம் கொடுக்கும் காரியமே பரிசு. When we say reward, நாம் வெகுமதி என்று சொல்லும் பொழுது, okay, வெகுமதி is more for gift. Okay. பரிசு is for reward. That's right. Okay. வெகுமதியானது இந்த பரிசு என்கிற வார்த்தை வெகுமதியானது இந்த ரிவார்டு என்ற வார்த்தையோடு கூட அதிகமாய் பொருந்துகிறது. பரிசு என்று சொல்லும் பொழுது நம்ம ரிவார்டு என்று சொல்லுகிறோம் பொதுவாகவே. பரிசு is what given for our achievement. பொதுவாகவே பரிசு என்பது நாம் செய்த அல்லது செய்து முடித்தவைகளுக்காக நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு காரியமாக இருக்கிறது. The child has come first in the class. பள்ளியிலே அந்த பிள்ளை முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார். And the child is presented with a reward. அந்த பிள்ளைக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. For the achievement of the child. அவன் செய்து முடித்த அந்த செயலுக்காக. But gift is, ஆனால் ஒரு வெகுமதியோ, a thing given willingly to someone without any payment. எந்த ஒரு தொகையும் செலுத்தாமல் மனமுவந்து கொடுக்கப்படுவதுதான் வெகுமதி அல்லது ஈவு. But there is something very interesting. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், the receiver of the gift doesn't pay anything. அதை பெற்றுக்கொள்ளுகிற நபர் எந்த தொகையும் செலுத்துவதில்லை. But the giver has paid for that gift. ஆனாலும் அந்த வெகுமதியை இவருக்கு கொடுக்கும்படி அதை கொடுக்கிறவர் அதற்குண்டான விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். I just put it in a practical illustration, you would be able to understand. ஒரு நடைமுறை உதாரணத்தை சொன்னால் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள். In a wedding, you want to give a gift to the couple. ஒரு திருமண வைபவத்திலே அந்த தம்பதிக்கு ஒரு பரிசை கொடுக்க விரும்புகிறீர்கள். A very costly gift. ஒரு நல்ல விலை மதிப்பற்ற ஒரு பரிசை கொடுக்கணும். Maybe something, some 3000 rupees or 5000 rupees. ஒருவேளை 3000 5000 ரூபாய் கொண்டான ஒரு வெகுமதி தர விரும்புகிறீர்கள். And you are giving that gift to the couple. அந்த தம்பதிக்கு அந்த வெகுமதி கொடுக்க விரும்புகிறீர்கள். The couple has not paid anything for that article.
அந்த குறிப்பிட்ட பொருளுக்கென்று அந்த தம்பதியர் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விலையும் செலுத்தவில்லை. But to get that gift you have paid the amount. ஆனாலும் அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு விலை செலுத்தி தானே வாங்கி இருக்கிறீர்கள். You have paid the amount and bought that article, that commodity, and you have given that as a gift. ஒரு விலை கிரியத்தை செலுத்தி அந்த பொருளை அல்லது அந்த சாதனத்தை வாங்கி அந்த தம்பதியருக்கு நீங்கள் ஈவாக கொடுத்தீர்கள். The receiver doesn't pay anything, but the giver pays for it. பெற்றுக்கொள்கிறவர் எந்த விலையும் செலுத்துவதில்லை, ஆனாலும் அதை கொடுக்கிறவர் விலை செலுத்தி இருக்கிறார். By paying the price, God is giving us some gifts. ஒரு விலையை செலுத்தி தேவன் எனக்கு அல்லது நமக்கு சில ஈவுகளை கொடுக்கிறார். It is given freely to us. அது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. We don't pay anything for it. அதற்கு எந்த விலையும் நாம் செலுத்துவதில்லை. Willingly God gives this gift to us. மனமுவந்த அந்த ஈவை நமக்கு அவர் தருகிறார். Just to save time, நேரத்தை ஆதாயப்படுத்த, I love to focus my attention to five of the unspeakable gifts. நான் என்னுடைய கவனத்தை தேவனுடைய ஐந்து சொல்லி முடியாத ஈவுகளின் மேல் என்னுடைய கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். To start with number one, முதலாவது, salvation is his good perfect heavenly gift. ரட்சிப்பு நன்மையான பூரணமான பரத்திலிருந்து வந்த ஒரு ஈவாக இருக்கிறது. From the Bible we use the word ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. வேதத்தில் நாம் பொதுவாக ரட்சிப்பு ரட்சிப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். Shakespeare says familiarity breeds contempt. Because we are familiar with that word, probably we may not know the real meaning of that word. பொதுவாக ஒரு காரியத்தோடு ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டோம்னா அதனுடைய உண்மையான பொருளை நாம் மறந்து விடுவோம் என்கிறார்கள். So what is this salvation? இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? We can say vimochanam. விமோச்சனம் என்று சொல்லலாம். முக்தி அல்லது முக்தி. வீடு பேறு அல்லது வீடு பேறு. நற்கதி அடகை அல்லது நற்கரி அடகை. These are the different words used for this salvation. ரட்சிப்பு என்பதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு வார்த்தைகள் இவைகள். To get this vimochanam, இந்த விமோச்சனத்தை நாம் பெற்றுக்கொள்ள, to get this mukti, இந்த முக்தியை அடைய, or to have that வீடு பேறு அல்லது வீடு பேரை அடைய, or to have this நற்கதி அடகை அல்லது நற்கரி அடகையை அடைய, people do a lot of things. மக்கள் பல காரியங்களை செய்வதுண்டு. They have to do a lot of penance. अनेक அதற்காக அவர்கள் தவம் இருப்பதுண்டு. Because we want to have விமோசனம். நமக்கு விமோசனம் கிட்ட வேண்டுமே. We must have வீடு பேர். We must be able to have attain our வீடு. நாம் போய் நம் சேர வேண்டிய வீட்டுக்கு போய் சேர்ந்து விட வேண்டுமே. Somehow I must have deliverance. I must have விமோசனம். எப்படியாவது என்னுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். பாவ விமோசனத்தை நான் பெற வேண்டும். They lie on bed of nails. அவர்கள் ஆணி படுக்கையிலே படுக்கிறார்கள். They do a very hard penance. பயங்க மிக கொடிய தவத்தை மேற்கொள்கிறார்கள். To escape the hell fire, நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்துக்கொள்ள, to they run through fire, இன்றைக்கு அவர்கள் அக்கினி மேலே நடக்கிறார்கள், ஓடுகிறார்கள். To have deliverance from the hell fire, நரக அக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, to have emotion of their sins, அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைய. But we believe the Lord gives this salvation as a free gift. ஆனால் நாம் விசுவாசிப்பது என்னவென்றால், கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிப்பை ஒரு இலவசமான ஈவாய் கொடுத்திருக்கிறார் என்று. The time that I got saved, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, I almost read the complete works of Sadhu Sundar Singh. நான் கிட்டத்தட்ட சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதிய எல்லா நூல்களையும் படித்தேன் என்று சொல்லலாம். I remember one of the books I read. நான் வாசித்த ஒரு புத்தகம் எனக்கு நினைவில் இருக்கிறது. With or without Christ. கிறிஸ்துவோடு அல்லது கிறிஸ்து இல்லாமல். If you get a copy of the Bible, you can just read that book. ஒருவேளை உங்களுக்கு அந்த நூலை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்குமானால் வாங்கி வாசியுங்கள். So when Sadhu Sundar Singh was going through a mountain side, ஒரு மலைப்பாக பாதையிலே சாது சுந்தர் சிங் அவர்கள் பயணிக்கும் பொழுது, there he saw a hermit. அங்கே ஒரு சன்னியாசியை பார்த்தார். And he was sitting in a prayer posture. அவர் ஒரு ஜப நிலையில் உட்கார்ந்திருந்தார். நிஷ்டை, I can call
நிஷ்டை நிலையில உட்கார்ந்திருந்தார். And he had his one hand lifted up like this. அவர் கையை அப்படியே மேலே தூக்கிட்டே உட்கார்ந்திருந்தார். And his disciples were sitting before him. அவர் சுத்தில அவருடைய சீஷர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. It appeared as if he was pronouncing benediction to the சிஷ்யாஸ். அது பார்க்கிறதுக்கு எப்படி இருந்ததென்றால் கையை உயர்த்தி சீடர்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பது போல் இருந்தது. So Sadhu Sundar Singh was waiting for some time. இப்போது கொஞ்ச நேரம் அந்த ஐயாவிடத்துல வந்து சாது சுந்தர் சிங் அவர்கள் காத்து கொண்டிருந்தார். After some time all the disciples left. கொஞ்ச நேரத்துக்கு பின்பாக அந்த சீடர்கள் எல்லாம் அங்கிருந்து கலைந்து போனார்கள். But this hermit, this Guruji, ஆனாலும் இந்த குருவானவரோ, he had his hand lifted up like this. அவருடைய கை உயர்த்தப்பட்ட நிலையிலேயே இருந்தது. But now he opened his eyes. இப்பொழுது கண்ணை திறக்கிறாரு. So Sadhu Sundar Singh started talking with him. இப்பொழுது அவரோடு கூட சாது சுந்தர் சிங் அவர்கள் சம்பாஷிக்க தொடங்கினார். Yes Guruji, why you got your hand lifted up like this? குரு அவர்களே, நீங்க ஏன் இந்த கையை அப்படியே தூக்கி மேல வச்சிட்டு இருக்கீங்க? The sadhu was very much excited. சாதுக்கு ரொம்ப பரவசம். He said, I'll tell you. நான் சொல்றேன். I was a terrible murderer. நான் ஒரு பயங்கரமான கொலைகாரன். I murdered many people. பலரை கொலை செஞ்சிருக்கிறேன். But I could not have victory over my bad temper. என்னுடைய அந்த முற்கோபத்திலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கல. So I met one sadhu. நான் இப்படியாக ஒரு குருவை சந்திச்சேன். And that sadhu told me. அந்த குரு எனக்கு சொன்னாரு. You have your right hand just lifted up like this. உன் கையை இப்படியே மேல தூக்கிட்டே இரு. Let come what may. என்ன ஆனாலும் சரி. Don't put your hand down. உன் கையை கீழே போடாத. Day by day. ஒவ்வொரு நாள் month after month மாச கணக்கில் I had my hand lifted up like this. இப்படியே என் கையை மேல உயர்த்திட்டே இருந்தேன். Now I am unable to put it down. இப்போ என்னால அந்த கையை கீழே போட முடியல. It strangled like that. அது அப்படியாக முடிகிறது. No, my hand strangled like that. இப்பொழுது என் கை அப்படியே மாட்டி அந்த நிலையில இருக்குது. என்னால கீழே இறக்க முடியாது. Oh, God has given me victory over sin. ஓ, எனக்கு கடவுள் எனக்கு பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்துட்டார். Now I cannot commit murder. இப்போ என்னால கொலையே செய்ய முடியாது பாருங்க. I got விமோசனம். Now எனக்கு விமோசனம் கிடைச்சிருச்சு. He was very happy about it. அது குறித்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. And Sadhu said, Sadhu Sundar Singh said, Sadhu Sundar Singh அவர்கள் சொன்னார்கள், your guru has made your bad and your evil hand useless. உங்க குரு அல்லது உங்க நீங்க சந்திச்ச சாது என்ன செஞ்சிருக்காருனா, உங்களுடைய மோசமான கைய பயனற்ற கையா மாற்றி விட்டார். Have you met my guru? நான் என்னுடைய குருவை சந்திச்சேன். Now have you met my guru? ஒருவேளை நீங்க என்னுடைய குருவை சந்திச்சிருந்தீங்கன்னா, he would have made your evil hand useful hand. உங்களுடைய பொல்லாத கையை பயனுள்ள கையா அவர் மாற்றியிருப்பார். மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கூடிய கர்த்தருடைய மனதுருக்கத்தை காண்பிக்க கை. This is the salvation what our God can give. இதுதாங்க நம்முடைய தேவன் அருள விரும்பும் ரட்சிப்பு. He gives salvation. ரட்சிப்பை அருளுகிறார். Salvation from sin. பாபத்திலிருந்து ரட்சிப்பு. Salvation from curse. சாபத்திலிருந்து ரட்சிப்பு. Whether it is a sin of nature, sin of birth, or sin of karma, or works. அது நம்மளுடைய கர்ம வினையாக இருந்தாலும், நம்மளுடைய பாவத்தின் நம்மளுடைய பிறப்பினால் உண்டாக ஜென்ம பாவமாக இருந்தாலும், சுபாவ பாவமாக இருந்தாலும், we get salvation from him. நமக்கு அவர் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். That is what we read in the Bible. அதை தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். By grace are you saved through faith. விசுவாசத்தினால் கிருபை கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். And that not of yourselves. அது உங்களால் உண்டானதல்ல. It is the gift of God. அது தேவனுடைய ஈவு. It is the gift of God. அது தேவனுடைய ஈவு. Oh, how could I get that salvation if I don't do anything? நான் ஒண்ணுமே செய்யாம எப்படிங்க ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? How could my sins be forgiven if I don't do anything? நான் ஒன்றும் செய்யாமல் என் பாபங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? Please listen carefully. கவனமா என்னை கேளுங்க. We are not sinners because we sin. நாம் பாவம் செய்கிறதினால் பாவிகள் ஆவதில்லை. Please listen carefully. கவனமா கேளுங்க. We are not sinners because we sin. நாம் பாவம் செய்வதினால் பாவிகள் ஆகிறதில்லை. We sin because we are sinners. நாம் பாவிகளாய் இருக்கிறதினால் பாவம் செய்கிறோம். Because we are sinners we sin. நாம் பாவிகளாய் இருப்பதினால் பாவம் செய்கிறோம். Whether we sin or we don't sin. பாவம் செய்தாலும் சரி செய்யாமல் போனாலும் சரி. We are sinners. நாம் பாவிகள்தான். We need விமோசனம். நமக்கு விமோசனம் தேவை. How can we get that விமோசனம்? எனக்கு அந்த விமோசனம் எப்படி பெற முடியும்? How could I pay for my
deliverance என்னுடைய மீட்புக்கு நான் எப்படி விலைக்கிரயத்தை கொடுக்க முடியும் whatever I may do நான் என்ன செய்தாலும் சரி I cannot come out of the sin that is in me எனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியாது many other religious books can show that I am a sinner பலவிதமான மத நூல்கள் நான் பாவி என்பதை எனக்கு சுட்டி காட்டலாம் it may say don't sin பாவம் செய்யாத என்று சொல்லலாம் it may say what are the wages of sin பாவத்தினுடைய சம்பளம் என்னவென்று காண்பிக்கலாம் how shall I come out of this sin இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் how shall I come out of this sin இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர முடியும் christ has paid for my sin கிறிஸ்துவின் பாவத்திற்குண்டான விலையை செலுத்தி விட்டார் how do I know that நான் எப்படி அதை அறிவேன் it is by faith அது விசுவாசத்தை கொண்டு it is by faith அது விசுவாசத்தின் மூலம் somebody is in great debts somebody is in great debt யாரோ ஒருவர் பயங்கரமான கடனிலே இருக்கிறார் he is unable to come out of it அந்த கடனிலிருந்து வெளியே வர முடியல he is writhing in pain because of that load of debts அவர் வாங்கின அந்த கடன் லோன் निमितமா ரொம்ப வேதனையில இருக்கிறார் he could not do anything ஒன்னு செய்ய முடியல tomorrow his creditors are going to take him into task நாளைக்கு கடன்காரங்க வந்து உண்டு இல்லன்னு அவர் ஆக்க போறாங்க the last day கடைசி நாள் somebody yaro oruvar some his relative avarude uravinargalil oruvar heard about it idai kelvi pattu paid the whole debt for him and the kadana mulusu selithitar avaru and he took that bond and tore it into two and the kadan patratha vaangi renda kilichitar but this man doesn't know that and the manjinaga adha pathi therive theriyadu somebody comes and tells him yaro oru vandu solranga and the child the son says magan solrar daddy appa appa daddy appa don't worry நீங்க கவலைப்படாதீங்க so and so has paid your debts இன்னா அவங்க கடன் அடைச்சிட்டாரு and the document is torn now இப்பொழுது அந்த பத்திரத்தை கிழிச்சே போட்டாங்க no I don't believe இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் I don't believe it நான் நம்ப மாட்டேன் he is still writhing in pain இன்னும் வேதனையில இருக்காரு he is going to commit suicide இப்ப தற்கொலை செய்யணும்னு he would kill himself தன்னை கொல்லணும்னு is not because his debts are not paid அவருடைய கடன் செலுத்தப்படாததினால என்று because he is unable to believe that somebody has paid his debts யாரோ ஒருத்தன் கடன் எல்லாம் செலுத்திட்டாங்களோ அவரை நம்ப முடியல the moment he believes that அதை அவர் நம்பும் பொழுது when you know this is a fact இது உண்மை என்று அறியும் பொழுது he gets the joy unspeakable அவருக்குள்ள ஒரு சொல்ல முடியாத மகிழ்ச்சி he cannot believe himself அவர் தன்னைத்தானே நம்ப முடியல so this free gift I can experience and enjoy only by faith இந்த இலவசமான ஈவை நான் அனுபவித்து மகிழ முடியும் எப்படி தெரியுமா விசுவாசத்தினால் தான் when I don't believe it ஒருவேளை நான் நம்பாம போறேன் even when my debts are paid என் கடன் எல்லாம் செலுத்தி முடிச்சிட்டாலும் I'll be writhing in pain நான் இன்னும் வேதனையில தான் மடிந்திருக்கிறேன் I will commit suicide நான் தற்கொலை செய்து கொள்வேன் because I didn't believe it என்ன விசுவாசிக்கல on the cross of calvary கல்வாரி சிலுவையிலே Jesus has paid all my debts இயேசு என்னுடைய கடன்களை எல்லாம் செலுத்தி தீர்த்து விட்டார் now I don't there's no need for me to do any penance இனி நான் எந்த ஒரு ஒரு எந்த ஒரு விமோசனத்தையோ தேட வேண்டியதில்லை எந்த ஒரு பாவ விமோசனத்தை தேட வேண்டியதில்லை by faith I should accept it விசுவாசத்தினால நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் it is not a blind faith இது ஏதோ ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம் we had the reading from Romans chapter 5 ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை வாசிக்க and just I go from verse 15 நான் 15 அந்த வசனத்திலிருந்து கடந்து போகிறேன் please listen carefully என்னை கவனமாய் கேளுங்கள் but not as the offense so also is the free gift for if through the offense of one many be dead much more the grace of God and the gift by grace which is by one man Jesus Christ hath abounded unto many ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது Please listen carefully. என்னை கவனமாய் கேளுங்கள் Otherwise it may sound little philosophic. ஒருவேளை நான் சொல்வது தத்துவ ரீதியான வார்த்தையா இருக்கலாம் It's a spiritual truth. இது ஒரு ஆவிக்குரிய உண்மை Earlier I said முன்பு நான் சொன்னேன் we don't become sinners because we sin நாம் பாவம் செய்வதினால் பாவிகளாகிறதில்லை we sin because we are sinners நாம் பாவிகளா இருப்பதினால் பாவம் செய்கிறோம் how did we become sinners நாம் எப்படி பாவிகளானோம் it's not because we committed sin ஏதோ நாம் பாவம் செய்ததினால் என்று
Because Adam committed sin, why should I be a sinner? ஆதாம் பாவம் செஞ்சதனால நான் எங்க பாவின்னு சொல்லப்படணும்? Because of the transgression of Adam, why should I be a sinner? ஆதாமுடைய மீறுதலை நிமித்தமா நான் ஏன் பாவியா இருக்கணும்? This is a pure scientific biological fact. இது அடிப்படை அறிவியல் ரீதியான அல்லது உயிரியல் ரீதியான உண்மை. In the book of Hebrews, எபிரேயர் புத்தகத்திலே the author brings one illustration. அதன் ஆக்கியோன் ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லுகிறார். Abraham paid tithe to Melchizedek. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை தன் கொடுத்தார். But what is in the fact of the matter? ஆனாலும் அதனுடைய மெய்மை என்ன? When Abraham was paying tithes to Melchizedek, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை கொடுத்த பொழுது, it appears as the high priest who is ordained to receive tithes, that high priest Aaron has paid tithes to Melchizedek. அது எப்படி என்றால் பிரதான ஆசாரியனாய் நியமிக்கப்பட்ட ஆரோன் இப்பொழுது மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுப்பது போல் இருக்கிறதா? One who has to receive tithes is giving tithes to Melchizedek. தசமபாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர் இப்பொழுது மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை கொடுக்கிறார். How is it true? அது எப்படி உண்மையாகிறது? When Abraham was giving tithes to Melchizedek, இப்பொழுது ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகத்தை கொடுத்த பொழுது, biologically, உயிரியல் ரீதியாக, Isaac was in the seed of Abraham. இப்பொழுது ஆபிரகாமினுடைய வித்திலே ஈசாக்கு இருந்தார். Jacob was in his seed. யாக்கோப் அந்த வித்தில் இருந்தார். லேவி was in his seed. லேவி அந்த வித்தில் இருந்தார். So Aaron was in the seed. ஆரோனும் அந்த வித்தில் இருந்தார். So when Abraham was giving tithes, ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுத்த பொழுது, it is Aaron giving tithes. அது ஆரோன் தசமபாகம் கொடுப்பதற்கு ஒப்பாகிறது. Aaron giving tithes. ஆரோன் தசமபாகம் கொடுக்கிறார். When Adam was eating that fruit, ஆதாம் அந்த பழத்தை புசித்த பொழுது, Cain was in his blood stream. காயின் அவனுடைய இரத்த ஓட்டத்திலே காணப்பட்டான். And Abel, Seth, everybody was in his blood stream. ஆபேலும் சேத்தும் எல்லாரும் அவருடைய இரத்தத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். So in that seed Noah was there. அந்த வித்திலே நோவாவும் இருக்கிறார். In that seed Shem was there. அந்த வித்திலே சேமும் இருக்கிறார். In that seed Abraham was there. ஆபிரகாமும் அதிலே இருக்கிறார். In that seed Ham was there. அந்த வித்திலே காமும் இருக்கிறார். In that seed Robert was there. அந்த வித்திலே ராபர்ட்டும் இருக்கிறார். It is not Adam ate that fruit. அது ஆதாம் அந்த பழத்தை புசித்தார் என்றன்று. Robert ate that fruit. Robert and the palathai pusithar. Not intellectually. Oru velai oru arivu koormayin reediyaga alla. I didn't eat that fruit. எழுத்தின் படி நான் அந்த பழத்தை புசிக்கல. But biologically, scientifically, I was in Adam. In Adam, I sinned. ஆதாம் அந்த பழத்தை புசித்த போது உயிரியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக நான் அவருக்குள் இருந்தேன். அவருக்குள் இருந்து நான் பாவம் செய்தேன். When a man was committing adultery, ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யும் பொழுது, the unborn child of him committing adultery, அவருக்குள் இருக்கிற இன்னும் பிறக்காத குழந்தை விபச்சாரம் செய்கிறது. The seed corrupted. இப்பொழுது அந்த விதையானது கெட்டு போனது. So that's what we read here. அதைதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். It is because of the offense of one man. ஒருவனுடைய மீறுதலினாலே. We all came into that offense. நாம் எல்லோரும் அந்த மீறுதலுக்குட்பட்டோம். What he says? அவர் என்ன சொல்கிறார்? Like that. அதுபோலவே. Through one man Jesus Christ. ஒரு மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம். In him. அவருக்குள். We all can come into the redemption. நாம் எல்லோரும் அந்த மீட்புக்குள்ளாக வர முடியும். I read that verse again. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். But not as the offense, so also is the free gift. For if through the offense of one many be dead, much more the grace of God and the gift by grace, which is by one man Jesus Christ, hath abounded unto many. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. தமிழ் வெர்ஷன் இஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். தமிழ் மொழிபெயர்ப்பு விளங்கிக் கொள்வதற்கு இன்னும் அதிக ஏதுவாயிருக்கிறது. தி மீறுதலின் பலன். மீறுதலின் பலன். Just imagine a balance. ஒரு எடை, ஒரு எடை
தராசை எடுத்துக்கொள்ளுங்கள். On one side, ஒரு பக்கம் we keep that மீறுதலின் பலன். தராசின் ஒரு பக்கம் அந்த மீறுதலின் பலனை வைக்கிறோம். On the other side, இன்னொரு பக்கம் gift of grace கிருபை வரம் கிருபை வரத்தை வைக்கிறோம். Which is heavier? எது அதிக எடை உள்ளதா? Which is more powerful? எது வல்லமை உள்ளது? The offense of one man can make many people sinners. ஒரு மனிதனுடைய மீறுதல் அநேகரை பாவிகளாக்குமானால் The grace that is through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான கிருபை that can make many more redeemed innum anegarai meetpukullaga kondu varum in verse 16 we read 16 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் and not as it was by one that sinned so is the gift for the judgment was by one to condemnation but the free gift is of many many offenses unto justification மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது கிருபை வருமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது மறுபடியும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு நேரே நாம் பார்ப்போமானால் மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு the judgment that was given because of that one man sinned ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு it is not equal or equivalent cannot be compared to the gift of God தேவன் அருளம் அல்லது தேவனுடைய ஈவோடு கூட அதை ஒப்பிடவே முடியாது தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல ஏன் தெரியுமா for the justification was by one to condemnation அந்த தீர்ப்பு ஒரு குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது அந்த தீர்ப்பு ஒரு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது ஒரே குற்றம் ஒரே குற்றம் God said don't eat this fruit இந்த பழத்தை புசிக்காதே என்று கர்த்தர் சொன்னார் and somebody he ate that fruit அவர் அந்த பழத்தை புசித்தார் somebody who has not sinned even to the similitude of Adam's transgression ஆதாமுக்கு ஒப்பான மீறுதலுக்கு ஒப்பான பாவத்தை ஒருவர் செய்யவே இல்லை Adam didn't commit murder Adam kolai seyyavillai he was not in adultery avar vibacharam puriyavillai God said don't eat that fruit he ate that fruit and the palathe pusikkada endra and the palathe avan pusithan and somebody who has not even sinned to the similitude of Adam's transgression Adamrude meerdalukoppana paavathai seyyada oruvan he is also under condemnation avanum and aakkini thirpukulle irukkiran he will also have death avanukkum maranam undu because in Adam we all sinned yenendral aadamukkul nam ellorum paavam seidirukkrom because of that one kutram and oru kure kutrathinimittamai anegar aakkini keduvai irundathu anegarukku aakkini keduvai irundathu anegarukku aakkini keduvai irundathu adhan devanudaiya andiya theerpu adhan devanudaiya theerpu now but the free gift and the kirubai varamo அந்த கிருபை வருமோ இஸ் ஆஃப் மெனி அஃபென்சஸ் அன்டு ஜஸ்டிஃபிகேஷன் அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது because that one man Jesus obeyed ஒரு மனிதனாகிய இயேசு கீழ்ப்படிந்தார் because he gave himself as an offering on the cross அவர் தன்னை தானே சிலுவையில் பலியாக ஒப்புக்கொடுத்தார் for in our place நம் நிமித்தமாய் நம் சார்பாக he paid the price அவர் விலையை செலுத்தினார் now what is the judgment தீர்ப்பு என்ன it is for my deliverance என்னுடைய மீட்பிற்காக verse 17 17 ஆம் வசனம் for if by one man's offense death reigned by one much more they which receive abundance of grace and of the gift of the righteousness shall reign in life by one
ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி இவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே. This is a free gift. இது ஒரு இலவச ஈவு. Unspeakable gift. சொல்லி முடியாத ஈவு. You can have emotion because of that one man Jesus Christ. அது ஒரே மனிதன் இயேசுவின் மூலமாய் விமோசனத்தை நீங்கள் You shall reign in life. வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற முடியும். ஜீவனை பெற்று ஆள முடியும். This is possible. இது சாத்தியம். It is because of that one man Jesus Christ. அது ஒரே மனிதன் இயேசுவின் நிமித்தமாய். In verse 18. 18ஆம் வசனத்தில். Therefore as by the offense of one judgment came upon all men to condemnation, even so by the righteousness of one the free gift came upon all men unto justification of life. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கேதுவான தீர்ப்புண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கேதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. Verse 19. 19ஆம் வசனம். For as by one man's disobedience many were made sinners, so by the obedience of one shall many be made righteous. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். My dear brother, my dear sister. எனக்கன்பான சகோதரி சகோதரி. That is why in the book of Hebrews we read. ஆகையினால் தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். Such a great salvation. மாபெரும் இரட்சிப்பு. Salvation great. மாபெரும் இரட்சிப்பு. You are redeemed from your sin. பாபத்திலிருந்து மீட்கப்படுகிறீர்கள். Your sins are forgiven. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. My dear, it's a free gift. இது ஒரு இலவச ஈவு. Through faith we receive it. Through faith we receive it. விசுவாசத்திலே இதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Every saint has got a past. ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு. And every sinner has got a future. ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். If anybody is listening to this word of God who has not got the experience of salvation, today believe in Jesus Christ. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் இதுவரைக்கும் இரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் அடையாதிருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். Believe that Jesus has paid for you. உங்களுக்காக உங்களுக்குண்டான விலை கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார் இயேசு என்பதை நம்புங்கள். By believing in the death of Jesus Christ you can have your விமோசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை விசுவாசிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் விமோசனத்தை பெற்றுக் கொள்ளலாம். Because of his obedience அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் we get grace. நாம் கிருபை பெற்றுக் கொள்கிறோம். And the effect of grace is much more than the effect of the transgression of Adam. கிருபையினுடைய விளைவானது ஆதாமினுடைய மீறுதலின் விளைவை காட்டிலும் பல்வேறு மடங்கு பெரிதாய் உள்ளது. In other words இன்னொரு விதத்தில் சொன்னால் the effect of the obedience of Jesus Christ unto the death and to the death of the cross is more powerful than the disobedience of Adam in the garden of Eden. மரணம் மட்டும் சிலுவையின் மரணம் மட்டுமாய் இயேசுவானவர் கீழ்ப்படிந்து தன்னை ஒப்புக் கொடுத்ததானது ஆதாம் பழத்தை புசித்து கீழ்ப்படியாமல் போனதற்கு பல மடங்கு பெரிதான ஒன்றாய் இருக்கிறது. It cannot be compared. அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. Salvation so great. ரட்சிப்பு மா பெரிய காரியம். Salvation so great. ரட்சிப்பு மா பெரியது. பெரிதான ரட்சிப்பு. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது. What is the free gift the Lord wants to give you and I? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிற அந்த இலவச ஈவு எது? It is not only just salvation. அது ரட்சிப்பு மட்டும் அன்று. He wants to give us his spirit. அவர் நமக்கு அவருடைய ஆவியை அருள விரும்புகிறார். His spirit. அவருடைய ஆவி. The spirit of God that raised Jesus from the dead.
இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி. Jesus was crucified. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். His mutilated body was buried in the sepulcher. அவருடைய சிதைக்கப்பட்ட சரீரமானது இப்பொழுது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது. 72 hours passed by. 72 மணி நேரங்கள் கடந்து விட்டது. The spirit of God came upon that body. தேவ ஆவியானவர் அந்த சரீரத்தின் மேல் அசைவாடினார். The spirit of God that raised up Jesus from the dead. மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி. The same spirit. அதே ஆவி. He wants to give to you and I. அதே ஆவி அவர் உங்களுக்கும் எனக்கும் அருள விரும்புகிறார். He wants to give the same spirit to you and I. அதே ஆவி அவர் உங்களுக்கு எனக்கு தர விரும்புகிறார். In John 4:10. யோவான் 4:10-லே Jesus answered that Samaritan woman and said unto her. சமாரிய ஸ்திரீக்கு பதிலளிக்கும் போது இயேசுவானவர் இப்படியாக சொன்னார். If thou knowest the gift of God and who it is that saith to thee, give me to drink, thou wouldest have asked of him and he would have given that living water. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். It is the gift of God. அது தேவனுடைய ஈவு. In Acts chapter 2 verse 38. அப்போஸ்தலர்கள் 2:38-லே Then Peter said unto them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins and you shall receive the gift of the Holy Ghost. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். You shall receive the gift of the Holy Ghost. நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். You shall receive the gift of the Holy Ghost. பரிசுத்தாவின் ஈவை பெறுவீர்கள். It is a gift. அது ஒரு ஈவு. Unspeakable gift. சொல்லி முடியா ஈவு. What a great gift it is. அது எவ்வளவு பெரிதான ஒரு ஈவு. We are not worthy for it. நமதற்கு தகுதியானவர்கள் அல்ல. We are not doing anything for it. அதற்கு நாம் ஒன்றுமே செய்வதில்லை. Only thing we have to receive it. ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். By faith we have to receive the salvation. விசுவாசத்தினாலே இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். By faith we have to receive his spirit. விசுவாசத்தினாலே ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive his spirit. அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். My dear, the spirit that raised up Jesus from the dead. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி. In the beginning. ஆதியிலே. The spirit of God was hovering upon the waters. தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். The same spirit. அதே ஆவி. He wants to send into our mortal body. நம்முடைய இந்த சாவுக்கேதுவான சரீரத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். In this ஜடமோக சரீரம் we can receive the gift. The gift of the Holy Spirit. இந்த ஜடமோக சரீரத்திலே இந்த பரிசுத்தாவின் ஈவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. It's a very great phenomenon. இது ஒரு பெரிதான ஒரு தத்துவம். In Acts chapter 10 verse 45. அப்போஸ்தலர் 10:45-லே Again Peter says it's the gift of the Holy Spirit. அங்கே பேதுரு சொல்லுகிறார் பரிசுத்தாவின் வரம் என்று. Gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரம். Holy Spirit is a gift. பரிசுத்த ஆவி ஒரு வரமாய் இருக்கிறது. All flesh can receive it. மாம்சமான யாவரும் பெற்றுக்கொள்ள முடியும். We being evil wants to give good things to our children. Our heavenly father wants to give us the Holy Spirit to whosoever that asketh. நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க விரும்புகிறோமோ கேட்கிற எவனுக்கும் தேவனானவர் தம் பரிசுத்த ஆவி கொடுக்க வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே God's spirit was given to some chosen people. தேவனுடைய ஆவியே ஒரு சில தெரிந்து கொள்ளோர் பட்டவர்கள் மேல் தான் பொழிந்தருளப்பட்டது. Through them, அவர்கள் மூலமாய் great deeds were done. பெரிய காரியங்கள் நிகழ்ந்தன. But there was a prophecy in the book of Joel. ஆனாலும் யோவேல் புத்தகத்திலே ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. In the last days, கடைசி நாட்களிலே his spirit will be given to all flesh. மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்படும். It will be poured upon all flesh. யாவர் மேலும் ஊற்றப்படும். Whosoever asketh. கேட்கிற எவனும். He can receive it. அவனால் இதை பெற்றுக்கொள்ள முடியும். He can receive it. பெற்றுக்கொள்ளலாம். Everyone that thirsteth. அதற்காக தாகத்தோடு இருக்கிற எவனும். He can drink of this living water. இந்த ஜீவ தண்ணீரிலே பருகலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Should everyone receive the Holy Spirit? எல்லாருமே பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணுமா? Should everyone have salvation? எல்லாருமே ரட்சிக்கப்படணுமா? If everybody wants remotion, everybody must have the Holy Spirit. எல்லாருக்கும் விமோசனம் வேணும்னா எல்லாருக்கும் பரிசுத்தாவி தேவைதான். Somebody says I don't like any remotion, let my life be a condemned life. எனக்கு எந்த விமோசனமும் தேவையில்லை, என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்ச வாழ்க்கையாவே இருக்கட்டும்னு விரும்பினா
We can't help them. நாம்ப அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுங்க. God loves you. கர்த்தருங்களை நேசிக்கிறார். If you want to have salvation, உங்களுக்கு இரட்சிப்பு வேண்டுமானால், you cannot find any reason to say that I don't want the Holy Spirit. பரிசுத்த ஆவி எனக்கு வேணாம் சொல்றது எந்த சாக்குபோக்கு உங்களால சொல்ல முடியாது. Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுங்கள். Even before Jesus ascended into heaven, இயேசு பரம் ஏறுவதற்கு முன்பாக, Jesus said, இயேசு சொன்னார், Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள். The last thing Jesus told his disciples, தம்முடைய சீடர்களிடம் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை, Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள். On the day of Pentecost, the apostles and the others, apostles மற்றவர்களும், they received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். They that were waiting in the upper room received the Holy Spirit. மேலறையிலே காத்துக் கொண்டிருந்தவர்கள் அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். If you read the Acts of the Apostles, அப்போஸ்தலர்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், in five places, ஐந்து இடங்களிலே, in different geographical locations, பல பூகோள ரீதியான ஐந்து பலவிதமான இடங்களிலே, people from different background, பலவிதமான பின்னணி கொண்ட மக்கள், in different timings, பல இடங்களிலே, timings, பல பல கால நேரத்திலே, they received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். In Acts chapter 2, அப்போஸ்தலர்கள் இரண்டிலே, the apostles, those who are waiting in the upper room, they receive the Holy Spirit. மேலறையிலே காத்துக்கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். In Acts chapter 8, எட்டாம் அதிகாரத்திலே, the new converts in the church at Samaria, சமாரிய சபையிலே புதிதாக இரட்சிக்கப்பட்டவர்கள், through the ministry of Philip, பிலிப்பின் ஊழியத்தின் மூலமாய், they received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். In Acts chapter 9, ஒன்பதாம் அதிகாரத்திலே, an arch sinner, படுமோசமான பாவி, பிரதான பாவி, பிரதான பாவி, Jesus met him on the way. வழியிலே இயேசு அவனை சந்தித்தார். Just 2 or 3 days. இரண்டு மூன்று நாட்களுக்குள். When Ananias was sent to him, Anania அவனிடத்தில் அனுப்பப்பட்ட பொழுது, that arch sinner received the Holy Spirit. அந்த பிரதான பாவி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டான். In Acts chapter 10, அப்போஸ்தலர்கள் 10 அதிகாரத்தில், Cornelius and the people in his house, கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரும், a Roman official, ஒரு ரோம அதிகாரி, he received the Holy Spirit. அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டான். In Acts chapter 16, 16 அப்போஸ்தலர்கள் 16 அதிகாரத்தில், it was a Gentile church. அது ஒரு புறஜாதி சபை. It was at Ephesus. அது எபேசுவில் இருந்தது. And they came into this experience through Apollo. அப்பலோவின் ஊழியத்தின் மூலமாக வந்தார்கள். When Paul went there, when Paul talked to them, when Paul prayed for them, they received the Holy Spirit. பவுல் அவரை சந்தித்து அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். It may be in Jerusalem. ஒருவேளை எருசலேமில் இருக்கலாம். It may be in Samaria. ஒருவேளை சமாரியாவில் இருக்கலாம். It may be in Italy. ஒருவேளை இத்தாலியாவில் இருக்கலாம். It may be in Damascus. ஒருவேளை தமஸ்குவில் இருக்கலாம். It may be at Ephesus. ஒருவேளை எபேசுவில் இருக்கலாம். Maybe the waiting disciples. ஒருவேளை காத்திருந்த ஊழியர்கள். New converts. புது விசுவாசிகள். An arch sinner who has committed his life to Jesus Christ. தன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த பிரதான பாவியா இருக்கலாம். Those were disciples for a long time as they were in Ephesus. எபேசில் நீண்ட நாட்களாய் சீடர்களாய் இருந்தவர்களானாலும், all like Cornelius, those who don't belong to Christianity or Judaism, அல்லது யூத மார்க்கம் அல்லது கிறிஸ்து மார்க்கத்தை சாராத கொர்நேலியமுடைய வீட்டாராகட்டும், receive Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றார்கள். Whosoever you may be, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, you are not to receive the Holy Spirit, ஒருவேளை பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சை இருக்குமானால், receive the Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். There can be many miracles. பல அற்புதங்கள் நடக்கலாம். Blind may see. குருடர்கள் பார்வை அடையலாம். Deaf may hear. செவிடர்கள் கேட்கலாம். Lame may walk. முடவர் நடக்கலாம். Even the dead person may come to life. மரித்தவர்களும் உயிரோடு எழும்பலாம். It's a great miracle. அற்புதமான அடையாளங்கள். What do you mean by a dead person coming back to life? ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்புவது எவ்வளவு பெரிய காரியம். His spirit left his body. அவருடைய ஆவி அவனை விட்டு கடந்தது. When somebody ministered unto him, அவனுக்கு ஒருவன் ஊழியம் செய்த பொழுது, that spirit comes back to his body. அந்த ஆவி மறுபடியும் அந்த சரீரத்தில் வருகிறது. Indeed, it's a great miracle. உண்மையாகவே பெரிய அற்புதம் தான். But when I am alive, when my spirit is in my body, into this body, into this mortal frame, the spirit of God coming in, the spirit of God coming in, oh, it is a great miracle. Oh, எவ்வளவு பெரியதான அற்புதம். Greater than all great miracles. எல்லா பெரிதான அற்புதங்களை காட்டிலும் பெரியது. It is a free gift. அது ஒரு இலவச ஈவு. Ask and you shall receive it. கேளுங்கள், அப்பொழுது He loves to give unto you.
அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். It is not because I am qualified to receive the Holy Spirit. அதை பெற்றுக்கொள்ள நான் தகுதி உடையவன் ஆனதால் அன்று. Not based on my qualifications. என் தகுதியின் அடிப்படையில் My eligibility. என்னுடைய தகுதி என்று. Oh, I am eligible to receive the Holy Spirit. ஓ நான் அதை பெற்றுக்கொள்ள தகுதி அடைந்தவன். To make me holy. என்னை பரிசுத்தவானாக்க. To make me eligible. என்னை தகுதி உள்ளவனாக்க. To make me qualified. எனக்கு தகுதி அடையும்படி. He gives me the Holy Spirit. அவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. It is a free gift. அது ஒரு இலவச ஈவு. Gift unspeakable. சொல்லி முடியாத ஈவு. The Spirit of God dwelling in my body. எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவது. Salvation so great. இரட்சிப்பு அவ்வளவு பெரிதான ஒன்று. Spirit of God. தேவனுடைய ஆவி. Number 3. மூன்றாவது. Spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள். Demonstrative gifts. அடையாள அற்புத ரீதியான வரங்கள். The Lord wants to give me. கர்த்தர் எனக்கு தர விரும்புகிறார். A lot of gifts to demonstrate. வெளியரங்கமான அநேக வரங்களை தேவன் எனக்கு தர விரும்புகிறார். In 1 Corinthians 14:1 we read. 1 கொரிந்தியர் 14:1 வாசிக்கிறோம். Desire spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். Rather that you may prophesy. நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி. Desire. நாடுங்கள். Receive salvation. இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Desire and receive spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சித்து நாடுங்கள். In 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே. In verses 8, 9 and 10. 8, 9, 10 வசனத்திலே. We see a list of gifts. அங்கே ஆவிக்குரிய வரங்களின் பட்டியலை காண்கின்றோம். Gift of prophesying. தீர்க்க தரிசன வரம். Gift of the word of wisdom. ஞானத்தை போதிக்கும் வசனம். Gift of the word of knowledge. அறிவை உணர்த்தும் வசனம். Gift of miracles. அற்புதங்களின் வரம். Gift of faith. விசுவாச வரம். There are a number of gifts. இப்படி அநேக வரங்கள் உண்டு. In that one passage you see 9 gifts. அந்த வேத ஒரு வேத பகுதியில் 9 வரங்களை பார்க்கிறோம். Not only those 9 gifts. அந்த 9 வரங்கள் மட்டுமன்று. Some of the Bible scholars have compiled 32 gifts of the Holy Spirit. சில வேத வல்லுநர்கள் பரிசுத்தாவின் 32 வரங்களை அவர்கள் தொகுத்து கண்டுபிடித்து இருக்கிறார்கள். Acts chapter 8 verse 20. அப்போஸ்தலர் 8:20. Leading others into Holy Spirit is a gift. மற்றவர்களை பரிசுத்த ஆவிக்கு நேரே நடத்துவதே ஒரு வரம். Leading others into Holy Spirit is a gift. மற்றவர்களை பரிசுத்த ஆவிக்கு நேரே நடத்துவதும் ஒரு வரம். In Romans chapter 1 verse 11 Paul says. ரோமர் 1:11 இல் பவுல் சொல்கிறார். For I long to see you that I may impart unto you some spiritual gift to the end you may be established. நீ ஸ்திரப்படும்படி உனக்குள்ளே சில வரங்களை கொடுக்கும்படியும் நான் உன்னை சந்திக்க வாஞ்சையா இருக்கிறேன். We need the gift of the Holy Spirit. நமக்கு பரிசுத்தாவின் வரங்கள் அவசியம். It is a free gift. அது ஒரு இலவச ஈவு. We have to desire and receive it. அதை நாம் வாஞ்சித்து நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும். Unspeakable gift. சொல்லி முடியா ஈவு. We can prophesy. நாம் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். We can reveal the mysteries. ரகசியங்களை வெளிப்படுத்தலாம். In a miraculous way we can heal the sick. அற்புதமான விதத்தில் வியாதியஸ்தலை சுஸ்தமாக்கலாம். Deliver the people those who are demon possessed. பிசாசு பிடித்தவர்களை ஆச்சரியமாய் விடுதலையாக்கலாம். You can have the word of wisdom, you can have the word of knowledge. அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனமாகிய வரத்தை வெளிப்படுத்தலாம். That we may be established in the Lord. கர்த்தருக்குள் அவர்கள் ஸ்திரப்படும்படிக்கு. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. We may have the gift of prophecy. உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் உண்டாகலாம். You may have the gift of understanding all mysteries. ரகசியங்களை விளங்கிக்கொள்ளும் வரம். You may have the gift of the understanding all knowledge. அறிவை உணர்ந்து கொள்ளும் வரம். Even faith may be a gift of the Holy Spirit. விசுவாசமும் கூட பரிசுத்தாவின் வரமாய் விளங்கலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. As we need salvation. எப்படி உங்களுக்கு இரட்சிப்பு தேவையோ. As we need the Holy Spirit. எப்படி நமக்கு பரிசுத்தாவி தேவையோ. We need the gifts of the Holy Spirit. நமக்கு பரிசுத்தாவின் வரமும் அவசியம். No use in keeping a computer unless we can use that computer. நம்ம ஒரு கணினியை வைத்துக் கொண்டு அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாதே. There's no use in just keeping it. அது சும்மா வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? We have got the Holy Spirit. நம்மிட்ட பரிசுத்தாவி இருக்கிறார். And when the Holy Spirit comes upon us. பரிசுத்தாவி நம்மேல் வருகிறார். Through us. நம் மூலமாய். He will flow. அவர் பாய்ந்தோடுவார். Come into me, flow through me. எனக்குள்ளே பாய்ந்து என் மூலமாய் பாய்ந்தோடும். My dear brother, my dear sister.
Gifts must be in operation in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின்குரிய வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். There was a man of God. ஒரு தேவ மனுஷன் இருந்தார். Moved with the God's compassion. பரிசுத்த ஆவியின் தேவனுடைய மனதுருக்கம் நிரம்பினவராய். He was visiting many people and praying for them. அநேகருக்காக அநேகரை சந்தித்து ஜெபம் பண்ணினார். One day he met a particular person in a prison. ஒரு நாள் ஒரு சிறையிலே ஒரு நபரை சந்தித்தார். His story was very pathetic. அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்தது. That man was suffering from severe stomach pain. அந்த மனுஷன் தாங்க முடியாத வயிற்று வலியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். He could not be cured by any doctor. எந்த மருத்துவரும் அந்த வயிற்று வலிக்கு சுகத்தை கொடுக்க முடியல. No medicine could heal him. எந்த மருந்தும் உதவி செய்யல. The pain was unbearable and excruciating. அந்த வயிற்று வலி அவரால பொறுத்து கொள்ள முடியல, தாங்க முடியல. One day he wanted to commit suicide. ஒரு நாள் அவர் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணார். He took the poison to commit suicide. விஷத்தை குடிச்சிட்டார். Some tablets. சில மாத்திரைகள் மூலமாய். Fortunately or unfortunately he didn't die. அதிர்ஷ்டவசமோ துரதிர்ஷ்டவசமோ அவர் சாகல. Because he attempted suicide, he was taken into prison. அவர் தற்கொலைக்கு முயன்றதனால அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். He was suffering in prison. ஐயோ, சிறையில் பாடு அனுபவிக்கிறார். Psychologically, physically, mentally. சரீர ரீதியாக, உளவியல் ரீதியாக, மனவியல் மன ரீதியாக. After taking that tablets, now his stomach pain has increased many a time. அந்த சாகனூன் எடுத்துக்கொண்ட அந்த மருந்து நிமித்தமா இப்ப வயிற்று வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. He lost his job. வேலை போயிடுச்சு. The family is suffering. குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. They are facing a bad name. Your dad is in jail. உங்க அப்பா ஜெயில இருக்கார் என்ற கெட்ட பேர் அந்த குடும்பத்துக்கு. Why it's for me? Why could not I die? ஐயோ, இந்த வேதனை எனக்கு ஏன், நான் ஏன் சாக கூடாது? I could not bear my pain. ஐயோ, என் வலியனால தாங்க முடியல. Now reproach and shame. ஐயோ, இந்த நிந்தை அவமானம். Poverty. வறுமை. This broke this servant of God. இது அந்த தேவ ஊழியருடைய இருதயத்தை உடைத்தது. He came home, cried unto the Lord. வீட்டுக்கு வந்து கர்த்தரிடத்தில் கதறினார். Why can't you heal him? ஆண்டவரே, நீங்க ஏன் அவரை குணப்படுத்த கூடாது? Why can't you heal him, Lord? அவரை ஏன் குணப்படுத்த கூடாது? The Lord said, you heal him. ஆண்டவர் சொன்னார், நீ அவனை குணப்படுத்து. The Bible says heal the sick. The Bible doesn't say pray for the sick. வேதம் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குன்னு சொல்லுது. வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லுது. Pray for the sick. வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணணும். And the Bible says heal the sick. ஆனா வேதம் சொல்லுது வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கு. He sent the disciples and said them heal them. Heal the sick. சீடர்களை அனுப்பி சொன்னார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். Lord, what shall I do? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? How can I heal the sick? என்னால எப்படி அவனை குணப்படுத்த முடியும்? You must have the gift of healing. உனக்குள்ள ஒரு குணமாக்கும் வரம் இருக்கணும். On that day, அந்த நாளில், the gift of healing came upon that servant of God. அந்த தேவ ஊழியர் மேல் அந்த குணமாக்கும் வரம் வந்து Thousands were delivered from their sicknesses and agony. பின் நாட்களில் அவர் மூலமாய் ஆயிரக்கணக்கானோர் வியாதி பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டனர். You need the gift of the Holy Spirit to serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்களுக்கு பரிசுத்தாவின் வரம் அவசியம். To heal the sick. வியாதியஸ்தர்களை குணமாக்க. To deliver the demon oppressed. பிசாசு பிடித்தவர்களை விடுவிக்க. To speak the word of prophecy. தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைக்க. To have the word of wisdom. To have the word of knowledge. அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனத்தை போதிக்க. To exercise faith in a miraculous way. அற்புதமான ரீதியில் விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வரம். We need the gifts of God. நமக்கு தேவனுடைய வரங்கள் அவசியம். Not only these type of gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் வரங்கள் மாத்திரமன்று, God given talents, God given gifts, தேவனுடைய திறமைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள், all are unspeakable gifts, இவைகள் எல்லாம் சொல்ல முடியாத இவைகள், something that makes you special than somebody else. ஒருவர் இன்னொருவரை காட்டிலும் விசேஷித்தவராய் இருக்கிறார். How is it that? அது எப்படிங்க? It is God's gift. அது தேவ ஈவு. Use it for the glory of God. அது தேவ மகிமைக்கென்று பயன்படுத்துங்க. So what are the unspeakable gifts? ஓ, அது சொல்ல முடியாத ஈவு. Salvation so great. பெரிதான இரட்சிப்பு. Spirit of God. தேவனுடைய ஆவி. And the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள். In 1 Timothy chapter 4 verse 14 the Bible says. 1 தீமோத்தி 4:14 வேதம் சொல்கிறது. Neglect not the gift that is in you. உனக்குள்ளே இருக்கிற அந்த வரத்தை நீ புறக்கணிக்காதே. Right now my dear brother.
இப்பொழுதே என் அருமையான சகோதரனே, my dear sister, என் அருமையான சகோதரி, in the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், neglect not the gift that's in you, உனக்குள்ளே இருக்கிற வரங்களை நீ அசட்டை பண்ணாதே, neglect not the gift that's in you, உனக்குள்ளே இருக்கிற வரத்தை நீ அசட்டை பண்ணாதே, it is such a great gift, அது பெரிதான வரம், unspeakable gift, சொல்லி முடியாத ஈவு, you can heal the sick, உன்னால் வியாதிகளை குணமாக்க முடியும், you can lead somebody to receive the Holy Spirit, ஒருவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நேரே நடத்த முடியும், from you word of wisdom, word of knowledge can proceed, உன் மூலமாக அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம் புறப்படும், neglect not the gift that's in you, உனக்குள்ளே இருக்கிற வரத்தை நீ உதாசீனப்படுத்த, maybe gift of prophecy, ஒருவேளை தீர்க்கதரிசன வரம், you received it when somebody laid, some servant of God, your pastor, somebody laid his hands upon you, உன்னுடைய போதகர் அல்லது தேவ ஊழியர் உன் மேல் கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது நீ அந்த வரத்தை பெற்றுக்கொண்டாய், my dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, in 2 Timothy chapter 1 verse 6, 2 தீமோத்தேயு 1:6 லே வாசிக்கிறோம், wherefore I put thee in remembrance that thou stir up the gift of God which is in thee by the putting on of my hands, என்னுடைய கரங்களை உன் மேல் வைத்து உனக்காக ஜெபித்த அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை நீ அனல் முட்டி எழுப்பி விடு, even in this morning, இந்த காலை வேளையில், as your pastor, உங்களுடைய போதகனாய், the spirit of the Lord constrains me to put in remembrance, உங்களுக்கு இதை நினைப்பூட்டும்படி பரிசுத்த ஆவியின் என்னை நெருக்கி ஏவுகிறார், remember, நினையுங்கள், I want to put you in remembrance that stir up the gift of God that's in you. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை நினைப்பூட்டி அனல் முட்டி எழுப்ப விரும்புகிறேன். Stir it up. அனல் முட்டி எழுப்புங்க. Stir it up. அனல் முட்டி எழுப்புங்கள். Stir it up. அனல் முட்டி எழுப்புங்கள். God needs you. கர்த்தர் நீங்கள் கர்த்தருக்கு தேவை. God has given you these gifts. கர்த்தர் உங்களுக்கு இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். It is in you. அது உங்களுக்குள்ள இருக்கிறது. You may be a very ordinary person. நீங்கள் ஒரு very சாதாரண நபராய் இருக்கலாம். Elijah was an ordinary person. எலியா ஒரு சாதாரணமானவர்தான். And God was able to do mighty deeds through Elijah. எலியா மூலம் தேவன் பலத்த காரியங்களை செய்தார். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. The gift of God is a unspeakable gift. The gifts of the Holy Spirit, spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள் அல்லது பரிசுத்தாவின் வரங்கள் ஒரு சொல்லி முடியாத ஈவாக இருக்கிறது. 1 Peter 4:10. 1 Peter 4:10. As every man hath received the gift, even so minister the same one to another as good stewards of the manifold grace of God. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். So when you are saved, நீங்கள் இரட்சிக்கப்படும் பொழுது, and you receive the Holy Spirit, பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டீர்கள், and when you are bestowed with the spiritual gifts, பரிசுத்தாவின் வரங்களையும் பெற்றுக் கொண்டீர்கள், what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? Serving God. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Salvation so great. பெரிதான இரட்சிப்பு. Spirit of God. தேவனுடைய ஆவி. Spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள். Serving God. தேவனுக்கு ஊழியம் செய்தல். Ministry is a gift. ஊழியம் ஒரு வரம். Serving God is a gift. தேவனுக்கு ஊழியம் செய்வது ஒரு ஈவு. The Lord has chosen you to serve him. அவருக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். I love to show you an Old Testament passage. ஒரு பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை காண்பிக்க விரும்புகிறேன். Numbers chapter 18 verse 7. எண்ணாகமம் 18 அதிகாரம் 7 வசனம். Numbers 18:7. எண்ணாகமம் 18:7. You are saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். You receive the Holy Spirit. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டீர்கள். You are bestowed with the gifts of the Holy Spirit. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள். You have to serve God. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Numbers 18:7. எண்ணாகமம் 18:7. Therefore thou and thy sons Aaron and his sons with thee shall keep your priest's office for everything of the altar and within the veil. ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கும் உட்புறத்திற்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். And you shall serve. I have given your priest's office unto you as a service of gift. உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன். And the stranger that cometh nigh shall be put to death. அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்படக்கடவன் என்றார். As a gift. ஒரு ஈவாக.
I given this ministry. இந்த ஊழியத்தை நான் அருள் இருக்கிறேன். It is a gift of God. அது தேவனுடைய ஈவு. Whatever the ministry I got to do. நீங்கள் செய்கிற ஊழியம் எதுவாக இருக்கட்டும். It is a gift from God. அது தேவனிடத்திலிருந்து வந்த ஈவு. Otherwise I cannot have this service. இல்லாவிடில் இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது. I love you to turn with me to Ephesians 3:7. என்னோடு கூட எபேசியர் எழுதின நிருபம் 3:7 நேரே திருப்பிக் கொள்ளுங்கள். Whereof I was made a minister according to the gift of the grace of God given unto me by the effectual working of his power. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Salvation is given to you. இரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. Holy Spirit is given to you. பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டீர்கள். And you have got the gifts of the Holy Spirit. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள். And now the Lord gives you another gift. இப்பொழுது தேவன் இன்னொரு ஈவை தருகிறார். Ministry. ஊழியம். Serving God. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. Aaron is a call to be a priest. ஆரோன் ஊழியம் ஆசாரி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டான். Is a call to be a priest. ஆசாரி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன். Is a different call for Moses. மோசேக்கு வித்தியாசமான அழைப்பு. Is a different call for David. தாவீதுக்கு வித்தியாசமான அழைப்பு. Is a different call for Isaiah. ஏசாயாவுக்கு வித்தியாசமான அழைப்பு. It is a call to you. அது நீங்கள் செய்ய வேண்டிய அழைப்பு. Maybe to be a pastor. ஒருவேளை போதக அழைப்பு இருக்கலாம். To be a prophet. ஒருவேளை தீர்க்கதரிசன அழைப்பு. To be a missionary. மிஷனரி அழைப்பாக இருக்கலாம். To be an evangelist. அல்லது சுவிசேஷகர் என்ற அழைப்பாக இருக்கலாம். You are not saved without a ministry. ஊழியம் இல்லாமல் நீங்கள் இரட்சிக்கப்படவில்லை. Everybody has got a ministry to do. ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய ஊழியம் என்று உண்டு. To be a missionary, it is not necessary that we should go to an unreached area. ஒரு மிஷனரி பணி செய்வதற்கு சந்திக்கப்படாத இடத்திற்கு தான் போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. Every neighbor who is not saved is your mission field. உங்களுடைய இரட்சிக்கப்படாத அயல் வீட்டார் உங்களுடைய மிஷனரி பணித்தளம். The neighbor who is not saved, your colleague who is not saved, your relative who is not saved is your mission field. இரட்சிக்கப்படாத உடன் வேளையால் இரட்சிக்கப்படாத அயலான் இரட்சிக்கப்படாத உறவினன் உனக்கு ஒரு மிஷனரி பணித்தளமாய் இருக்கிறது. You got a good news to share with them. பகிர்ந்து கொள்ள உன்னிடத்தில் ஒரு நற்செய்தி உண்டு. The Bible says. வேதம் சொல்கிறது. God has anointed me with his Holy Spirit. கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். That I may proclaim the good news to the oppressed. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. To the needy. தேவையில் உள்ள ஜனங்களுக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அபிஷேகம். சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படி கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படி தேவன் அபிஷேகத்திற்கு. உனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார். காலந்துகளை கொடுத்திருக்கிறார். He has given you gifts. வரங்கள். He has given you talents. தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். Somebody is waiting for you. யாரோ ஒருவர் உனக்காக காத்திருக்கிறார். There is a Saul praying. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சவுல் உண்டு. And Ananias must go to him. அவனிடத்திலே போக வேண்டும். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The ministry is a gift from the Lord. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஊழியம் தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. It is a gift from the Lord. அது தேவனிடத்திலே வந்த ஈவாய். We all are called to minister. நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. I call this service so good. நன்மையான அருமையான ஒரு ஊழியம் என்று சொல்லுவேன். You know why? ஏன் தெரியுமா? I say I serve God. நான் சொல்லுவேன் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று. How can I serve God? நான் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்? How can I serve God? நான் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்? Is it because I keep some ஊதுபத்தி? ஏதோ நான் ஒரு ஊதுபத்தி ஏத்துறதுனாலயா? If I keep some ஊதுபத்தி. ஊதுபத்தி ஏத்துறதுனால. Members in the house, that house, they will get a good smell. அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த நறுமணத்தை அவங்க நுகர்வாங்க. Maybe it will take the foul smell out. ஒருவேளை அங்க இருக்கிற துர்நாற்றத்தை அகற்றி போடலாம். It may sanctify that place. ஒருவேளை அந்த இடத்துல சுத்தமாக்கலாம். By keeping ஊதுபத்தி, how can I serve God? ஆனா ஊதுபத்தி ஏத்தி நான் ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? How can I serve God? நான் எப்படி சாமிக்கு ஊழியம் செய்ய முடியும்? Somebody is sick. யாரோ ஒருவர் வியாதியா இருக்கிறாங்க. I help his healing. அவருக்காக நான் உதவி செய்யறேன்.
As I minister to God, நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். But by healing is sick, how can I serve God? ஆனா வியாதியர்ஸ்ன சொஸ்தமாக்கி நான் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்? My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே, whatever the ministry we do to God, இன்றைக்கு நாம் தேவனுக்கு செய்கிற என்ன ஊழியமாக வேண்டுமானாலும் இருக்கு, it is not to God directly, அது நேரடியாக தேவனுக்கு செய்யற ஊழியம் இல்லைங்க, it is what we do to our fellow man, இன்றைக்கு நம்மளுடைய சக மனிதர்களுக்கு செய்ய ஊழியம். But when we do that is something acceptable to God, it is doing to God, தேவனுக்கு ஏற்ற ஒரு பிரியமான விதத்திலே நாம் அதை செய்வோமானால் அது தேவனுக்கே செய்வது போல ஆகும். Even when you give food to the hungry person, ஒரு பசியில் இருக்கிற ஒருவனுக்கு நீங்க உணவை கொடுத்தாலும் சரி, it is giving to God, அது தேவனுக்கு கொடுப்பதாகும். It is giving to God, அது தேவனுக்கு கொடுப்பதாகும். You give a cup of water to somebody who is thirsty, தாகமா இருக்கிறவனுக்கு ஒரு குவளை தண்ணீர் நீங்க கொடுத்தாலும் சரி. Jesus would say, இயேசு சொல்லுவார், I was thirsty, நான் தாகம், he gave me water, நான் தாகமா இருந்தேன், நீர் எனக்கு தண்ணீரை கொடுத்தீர். What a wonderful religion we are in, என்ன ஒரு அருமையான மதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். Whatever we do to this humanity, இந்த மனுகுலத்துக்கு நீங்கள் என்ன செய்தாலும், it is not that we are doing to ourselves, namakkagave nam adai seigirom endralla. God says, devan solugirar, what you are doing to this humanity is doing to me, inda manu vargathirku neengal edai seigireero adai enakke seigireergal. So heal somebody who is sick in the name of Jesus, yesuvin naamathile vyadhiyasil oru vyadhiyasil gunamaakungal. Heal somebody who is oppressed with the devil in the name of Jesus, pisasnal odukkapatta oruvana yesuvin naamathile gunamaakungal. Bring peace to a family that is tormented by the devil, pisas pidil agapatta oru kudumbathirku samadhanathai kattaledunga. Whithersoever you go, let there be life, neengal pogum idamellam jeevan undaagattum. Whithersoever you go, let there be healing, neengal pogum idamengum sugam undaagattum. Whithersoever you go, let the works of Satan be destroyed, neengal pogum idamengum pisasin kriya அழியட்டும். What you are doing to this humanity, God says, it is you are doing to me. இந்த மனித சமூகத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அது எனக்கே செய்கிறீர்கள். You are reconciling man to God. You are reconciling man to God. நீங்கள் மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறீர்கள். Somebody is sick, யாரோ ஒரு வியாதியில் இருக்கிறாங்க. I give a medicine, மருந்து கொடுக்கிறீங்க. I may relieve him from his sickness, ஒருவேளை வியாதியிலிருந்து அவனை விடுவிக்கலாம். But his soul is not reconciled with பரமாத்மா. ஆனா அவனுடைய ஆத்மா பரமாத்மாவோட கூட ஒப்புரவாகலையே. That man is not reconciled with God. அவன் அந்த மனுஷன் தேவனோடு ஒப்புரவாகல. Not just ordinary social work, ஏதோ ஒரு சாதாரண சமூக பணி அல்ல. But when I do minister to the human beings, நான் மனித சமுதாயத்திற்கு ஊழியம் செய்யும் பொழுது, I reconcile him to God, நான் அவனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறேன். There is a drug addict. You give some anti-drug medicine to relieve him from that addiction. ஒரு வேளை அவனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படி அந்த அதுக்கு ஒரு எதிர்மருந்தை வேணா நான் கொடுக்கலாம். That may not be permanent. ஆனா அது நிரந்தரமா இருக்காதே. Revival ministry. உங்களுடைய ஊழியம், revival ministry. உங்கள் ஊழியம் is not only relieving him from the addiction. அவனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல. The greater ministry. பெரிய ஊழியம், you reconcile him to God, அவனை தேவனோடு கூட ஒப்புரவாக்கு. This is the difference between social work and our ministry. சமுதாய பணிக்கும் அல்லது சமூக பணிக்கும் நாம் செய்யும் ஊழியத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இல்லை. Absolutely there is no religious ministry. எந்த ஒரு ஊழியமும் மத ஊழியமே இல்லைங்க. There is no madam in it. அதுல எந்த மதமும் இல்லைங்க. Healing the sick is not madam. வியாதியை சுகமாக்குறதுல எங்க மதம் இருக்கு. Delivering a demon oppressed person, there is no madam. பிசாசு பிடித்தவங்கள அந்த பிசாசை ஓட்டறதுல எந்த மதம் இருக்கு? Some family is suffering from witchcraft activity, helping them, there's no madam in it. ஒரு பில்லி சூனியத்துல பீடிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்றீங்க விடுவிக்க, அதுல எந்தவும் மதமும் இல்ல. There's no madam in it. அதுல எந்த மதமும் இல்ல. But it's not just a social work. அது சாதாரணமா சாதாரண சமூக பணி மட்டுமல்ல. The work is reconciling him to God. உங்களுடைய பணியானது அந்த மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குது. When we say ministering to God, தேவனுக்கு ஊழியம் என்று சொல்லும் பொழுது, it's not putting incense. அது ஏதோ தூபத்தை ஏற்றது இல்லைங்க. Our prayer is the incense. நம்முடைய ஜெபமே தூபமாக இருக்கு. Our prayer is the incense. நம்முடைய ஜெபம் தான் தூபம். Oh, I am really
personally proud to have this God as my God. Oh, inda devan ennude thanippatta devanai kondirpada naan migavum perumidam adaigiren. I am proud that he has chosen me for his service. Avarudaiya paniyai seiyumbadi ennai avar therindedatharkaga naan perumidam adaigiren. Because he wants me to serve the humanity. ஏனெனில் அவர் மனு குலத்திற்கு ஊழியம் செய்யும்படி அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். In no other way I can minister to God. வேறு எந்த விதத்திலும் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. Without helping my fellow man I cannot minister to God. என் சக மனிதனுக்கு உதவி செய்யாம நான் தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. The ministry is a gift of God. நீ பெற்றிருக்கிற ஊழியம் அது தேவனுடைய ஈவு. Yes, I say one more thing before I conclude. நான் முடிப்பதற்கு முன்பாக இன்னொன்றையும் சொல்லுகிறேன். Sublime grandeur. அற்புதமான மகத்துவம். Okay, that's wonderful. Eternal life. நித்திய ஜீவன். Eternal life. நித்திய ஜீவன். It is something very sublime and grandeur. அற்புதம் அதே வேளையில் மிகவும் மிக மகா மேன்மையானது. In Romans 6:25. ரோமர் 6:25. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தருடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன். Eternal life is not everlasting life. நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது சதா காலமும் ஜீவிக்கிற வாழ்க்கை என்று. Eternal life is not everlasting life. நித்திய ஜீவன் சதா காலமும் வாழும் வாழ்க்கை என்று. Everlasting life is quantity, you live forever and ever. சதா காலமும் ஜீவிப்பதென்றால் அது ஒரு அளவை சார்ந்தது. இந்த கால அளவுக்கு மட்டும் நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்பது. Without seeing death. மரணத்தை பாராமல். Either you live in pain or live in agony, live in hell or live in heaven, you live forever and ever. நீங்க வலியில இருக்கிறீங்களோ, வலி, வேதனை, வியாதி எப்படியோ ஆனா வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. That is everlasting, it lasts never. அந்த வாழ்க்கை அதுக்கு முடிவே இல்ல, முடிவில்லாத வாழ்க்கை. That is everlasting life. அது ஒரு முடிவில்லாத வாழ்க்கை. But when we say eternal life, நாம் நித்திய ஜீவன் என்று சொல்லும்பொழுது, that speaks about quality. அது தரமான வாழ்க்கை காண்பிக்கிறது. It talks about quality. அது தரத்தை காண்பிக்கிறது. Even when you live on the earth, நீங்கள் பூமியிலே வாழும் பொழுதும், as if you are living in heaven, நீங்கள் பரலோகத்திலே வாழ்வது போலவே வாழ்வீர்களாம். That is eternal life. அதுதான் நித்திய ஜீவன். Living in the earth as if you are living on the earth. பூமியிலே வாழும் பொழுதே பரலோகத்தில் வாழ்வது போல் வாழ்வது. Or I can say it's a God life. அல்லது தேவனுடைய வாழ்க்கை. We live as God lives. எப்படி தேவன் வாழ்கிறாரோ அப்படியே நீங்கள் வாழ்கிறீர்கள். So I love to call that sublime. அதை ஏன் ஒரு அற்புதம் என்று சொல்கிறேன் என்றால், the meaning of the word sublime, அந்த sublime என்கிற ஆங்கில வார்த்தையின் அர்த்தம் inspiring, ஆச்சரியம். ஆச்சரியமானது. Worthy of adoration and reverence. அவரை அவரை அவருடைய சப்ளைம் அப்படின்னாலே அது ஒரு ஆராதனைக்குரிய வாழ்க்கை. சப்ளைம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆராதனைக்குரிய வாழ்க்கை. அதை பார்த்தாலே ஒரு பயபக்தி வருது. இதை பார்க்கும் பொழுதே ஒரு பயபக்தி. That something that could inspire awe, worthy of adoration and resurrection. அது ஒவ்வொருவரையும் ஊக்கமூட்டி உற்சாகம் அளித்து அவருக்கு உயிர் மீட்சிக்கு நேரே நடத்துகிறது. Of high moral or intellectual value, a life with high moral and intellectual value. நல்ல ஒரு சன்மார்க்க நெறிமுறைகள், நல்ல அறிவு சார்ந்த அடிப்படையில் வாழ்க்கை வாழ விரும்புவது. Elevated in nature or style. இயற்கையிலேயும் அவருடைய வாழ்க்கை தரத்திலேயும் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. In other words, இன்னொரு விதத்தில் சொன்னால், it is the maximal in degree. Maximal is the highest lifestyle in degrees. அது இருக்கிறதுலே மிக உயர்வான உயரிய வாழ்க்கை முறை. God gives me that everlasting life. அந்த வாழ்க்கை ஜீவனை தேவன் எனக்கு தருகிறார். If I have the Son of God in me, எனக்குள்ளே தேவனுடைய குமாரன் இருப்பாராகில், I have that life. அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன். I have that life. எனக்கு அந்த ஜீவன் உண்டு. That everlasting life, not everlasting life, eternal life. அது முடிவில்லாத வாழ்க்கை பத்தி சொல்லவில்லை, நித்திய ஜீவனை சொல்லுகிறேன். He gives me life and the life abundantly. எனக்கு ஜீவன் ஜீவனை கொடுக்கிறார், அது பரிபூர்ணப்படவும் செய்கிறார். It's not just living and kicking the bucket. அது ஏதோ வாழ்ந்து செத்து போறதல்ல.
living as God lives. தேவன் எப்படி ஜீவிக்கிறாரோ அப்படியே நான். That's why we read in Ephesians 1:3. ஆகையால் தான் எபேசியர் 1:3-லே வாசிக்கிறோம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். All spiritual blessings. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம். In heavenly places. உன்னதங்களில். So we have got peace that passeth all understanding. புத்தி கெட்டாத சமாதானம் நம்மிடத்தில் உண்டு. Joy unspeakable. சொல்லி முடியாத சந்தோஷம். Faith unshaken. அசைக்க முடியாத விசுவாசம். Our hope. நம் நம்பிக்கை. Glory. மகிமை. Grace. கிருபை. Partakers of divine nature. திவ்ய சுபாவத்தில் பங்கெடுத்தல். My dear brother, my dear sister. என்ன கருமையான சகோதரர். That is eternal life on the earth. அதுதான் பூமியிலே நித்திய ஜீவன். Whatever the situation may be. சூழ்நிலைகள் என்னவாக இருக்கட்டும். We got the peace that passeth understanding. புத்தி கெட்டாத சமாதானம் நமக்கு உண்டு. Joy unspeakable. சொல்லி முடியாத சந்தோஷம். Whether there is wheat or no wheat. தானியம் இருக்கோ இல்லையோ. ஜாய். மகிழ்ச்சி. Whatever it may be. என்னவாக இருந்தாலும். How could we get that? அது எப்படி பெற்றுக்கொள்ள. How is it possible? அது எப்படி சாத்தியம். That is what he gives as a free gift. அதை தான் நமக்கு அவர் இலவச ஈவாக தருகிறார். That is literally the atmosphere conducive for a man to live. அதுதான் ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலை வாய்ப்பு. Money is not the atmosphere where a man can be happy. மனிதன் சந்தோஷமா இருப்பதற்கு அப்பணம் உதவி செய்வதில்லை. Name and fame will not make a man to live in a conducive atmosphere. மனிதன் ஒரு அனுகூலமான சூழ்நிலையில் வாழ்வதற்கு அவனுடைய பெயரும் புகழும் உதவி செய்கிறதில்லை. Big bungalows, estates. பெரிய பெரிய வீடுகள், எஸ்டேட்டுகள். Crores and crores and crores of rupees. கோடிக்கணக்கான பணம். They can't have peace. அது சமாதானத்தை தராது. They are unable to live. அவர்களால் வாழ முடியல. Their soul is not comfortable. ஆத்தும சௌகரியமாவே இல்லை. They got everything to eat. சாப்பிறதுக்கு எல்லாம் இருக்கு. But they could not enjoy life. ஆனா வாழ்க்கை அனுபவிக்க முடியல. They commit suicide. தற்கொலை செய்து கொள்கிறார்கள். They have to take sleeping tablets to sleep. தூக்க மாத்திரை எடுத்தா தான் உங்களுக்கு தூக்கம் வருது. Without tranquilizers they cannot come out of their agony. மயக்க மருந்து இல்லாம அவங்களால வந்து அவங்களுடைய வேதனையில இருந்து வெளியே வர முடியாது. Their soul is not comfortable with all these things. இவைகள் எல்லாம் இருந்தும் அவருடைய ஆத்மா திருப்தியாக இல்லை. Their soul is comfortable where there is peace. எங்கே சமாதானம் இருக்கோ அங்கே தான் ஆத்மா சுகமாயிருக்கும். Where there is satisfaction. எங்கே திருப்தி உண்டோ. Where there is real joy. எங்கே மெய்யான சந்தோஷம் உண்டோ. It is not because of the happenings. நடக்கிற சம்பவங்களின் அடிப்படையில் அன்று. It is not because I get this, I get that. எனக்கு அது கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும்ன்ற அடிப்படையில் அன்று. There will be no disappointments in him. அவனுக்குள் எந்த ஏமாற்றமும் இருக்காது. We read in 1 Peter 1:8. 1 பேதுரு 1:8-லே வாசிக்கிறோம். Whom having not seen you love, in which though now you see him not, you believing, you rejoice with joy unspeakable and full of glory. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. We have not seen him. நாம் அவரை பார்க்கவில்லை. But we believe him. ஆனாலும் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். We love him. நாம் அவரை நேசிக்கிறோம். Even millions of people have given their lives. கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். I have decided to follow Jesus. நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன். Cross is before me. எனக்கு முன்பாக சிலுவை. The world is behind me. உலகம் எனக்கு பின்னே. I follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். How it comes? அது எப்படி நடக்கிறது? Because of the life he has given us. அவர் எனக்கு கொடுத்த ஜீவன நிமித்தமாய். 2 Corinthians 9:8. And God is able to make all grace abound toward you, that ye always having all sufficiency in all things may abound to every good work. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடியவர்களாயும் சகலவித நற்கிரியைகளின் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும்
பெருகச் செய்ய In the name of Jesus I tell you இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன் God will make all grace abound toward you கர்த்தர் உங்கள் மேல் எல்லா கிருபையும் பெருகச் செய்வார் He will make you that you have all sufficiency in all things எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கச் செய்வார் He will make you abound to every good work எல்லா நற்கிரைகளுக்கும் உங்களை In same chapter verse 10 he says Now he that ministereth seed to the sower both minister bread for your food and multiply your seed sown and increase the fruits of your righteousness விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் It is the fruits of your righteousness increase of the fruits of your righteousness ungaludaiya neethin velichalai varthikka seivar he'll bless the works of your hand ungalude kaiyin prayasathai aashirvadippar he'll give you the seed he'll give you the food ungalku vidhaiyai tharvar aagaarathai kodupar my dear brother my dear sister enna karmayana sagodhani sagodhari I show you two verses from the book of ecclesiastes before I conclude naan mudippadharku munbaga prasangin puthagathile rendu vaakyangalai kaatti mudikka virumbugiren Chapter 3 verse 13 Prasangi 3:13 And also that every man should eat and drink and enjoy the good of all his labor it is the gift of God Andriyum manushyar yavarum pusithu kudithu thangal sagala prayasathin balanaiyum anubavippathu devanudaiya anugraham In this world in the jeevithile many people anegar they could not eat their food properly avargal thangaludaiya ஆகாரத்தை சரியாக புசிக்க முடியவில்லை It is not because they don't have money. ஏதோ கையில பணம் இல்லன்றது. There is no peace. சமாதானம் இல்லை. There is no good health. நல்ல ஆரோக்கியம் இல்லை. There is no joy. சந்தோஷம் இல்லை. They are unable to eat the labor of their own hand. அவங்க கையின் பிரயாசத்தை அவங்களால சாப்பிட முடியல. That is a great curse. பெரிய சாபம். On one side ஒரு பக்கம் we don't have anything to eat. சாப்பிட ஒண்ணும் இல்லை. It's pathetic adu paridavamanadu the greater curse periya saabam enna theriyum I got everything ellame irukkeenga but I could not eat ana illa saapida mudiyala I don't have anything to eat enakku saapida onnume illa I got everything but I am unable to eat ellame saapida irukkenal saapida mudiyala my dear brother my dear sister enakku anbana sagodhani ecclesiastes 5:19 பிரசங்கி 5:19 Every man also to whom God hath given riches and wealth and hath given him power to eat thereof and to take his portion and to rejoice in his labor that is the gift of God தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் That is the gift of God. அதுவே தேவனுடைய ஈடு. You are able to enjoy the labor of your hand. உங்கள் கையின் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பது தேவனுடைய ஈவு. He will make you abound in every good work. எல்லா நற்கிரைகளும் பெருகச் செய்வதும். He will give you joy unspeakable. சொல்லி முடியாத சந்தோஷம். Satisfaction. திருப்தி. I'll repeat it we shall live on the earth as if we are living in heaven. திரும்பவும் சொல்லுகிறேன் பரலோகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படியே பூமியிலே வாழ்வது Though may be physical pain ஒருவேளை சரீர ரீதியான வலியாய் இருக்கலாம் privations ஒருவேளை நெருக்கங்களாய் இருக்கலாம் but our spirit rejoicing in the lord ஆனால் நம்முடைய ஆவியோ கர்த்தரில் களி கூறுகிறது how can these christians be like this எப்படி கிறிஸ்தவர்களால் இப்படி வாழ முடிகிறது How is it possible? அது எப்படிங்க சாத்தியம்? Why are they willing to die for someone they have never seen? பார்க்க முடியாத ஒருத்தருக்கு தங்களுடைய உயிரை கொடுக்க எப்படி அவங்களால முடியுது? Why do they want to die for him? ஏன் அவருக்காக உயிரை விட ஆயத்தமா இருக்காங்க? Eternal life in them. அவர்களுக்குள்ள இருக்கும் நித்திய ஜீவன். Eternal life in them. அவர்களுக்குள் காணப்படும் நித்திய ஜீவன். Their hope. அவர்களுடைய நம்பிக்கை. If I die on the earth பூமியில நான் ஒருவேளை சாவேனா I'll be opening my eyes in heaven. என் கண்ணை பரலோகத்துல திறப்பேன். Now I am living now God is in me. இப்பொழுது தேவன் என்னுள்ள இருக்கிறார். Jesus is in me. இயேசு என்னுள்ள இருக்கிறார். When I die நான் மரித்தால் I will be with Jesus. நான் இயேசுவோடு இருப்பேன். Peace is in me. இயேசு எனக்குள்ள இருக்கிறார்.
peace is in me samadhanam enakkull irukkirathu when I die naan marikkum poludhu I will be in peace naan samadhanathil pravesippen my dear brother my dear sister enakkarmayana sagodhani sagodariye salvation so great peridana rakshippu spirit of god a holy spirit parisuddha aavi nalladhu devarude aavi spiritual gifts aavikkuriya varangal serving for good நன்மைக்காக ஒரு இன்னொரு மனித குலத்திற்கு ஊழியம் செய்வது தேவனுக்கு ஊழியம் செய்வது ministry to god தேவனுக்கு ஊழியம் செய்வது sublime life so grandeur ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை spirit free gift ஆவிக்குரிய ஈவு desire that அதை நாடுங்கள் receive it அதை பெற்றுக்கொள்ளுங்கள் exercise it அதை பயன்படுத்தி live in it அதிலே வாழுங்கள் the spirit of the lord has spoken to you கர்த்தருடைய ஆவி உங்களோடு கூட பேசியிருக்கிறார் thanks be unto god for the unspeakable gift தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் shall we close our eyes நம் கண்களை மூடுவோமா kneel before god தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியுங்கள் thank god for this unspeakable gift இந்தால் இந்த சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க Tell the Lord thank you for this salvation Lord கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த இரட்சிப்புக்காக நன்றி Thank you for this vimochan இந்த விமோசனத்திற்காக நன்றி Thank you for this mukti wala இந்த முக்திக்காக நன்றி Lord thank you for this motion இந்த விமோசனத்துக்காக நன்றி Thank you Jesus நன்றி இயேசுவே Thank you Jesus நன்றி இயேசுவே Because of that one man Jesus Christ அந்த ஒரே மனிதன் இயேசுவின் நிமித்தமாய் I am delivered from my sin and curses இன்றைக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன் I have got this power emotion amola என் வாழ்க்கையில பாவ விமோசனத்தை அடைந்திருக்கிறேன் Thank you Lord that you have delivered me from my ஜென்ம பாவம் and கர்ம பாவம் என் ஜென்ம பாவத்திலிருந்து கர்ம பாவத்தை விடுவிச்சீங்கப்பா Lord thank you for this wonderful gift இந்த ஆச்சரியமான ஈவுக்காக நன்றி Hallelujah Hallelujah Thank you for the Holy Spirit பரிசுத்தாவிக்காக நன்றி ஆண்டவரே Thank you for the spirit of God that raised Jesus from the dead dwelling in me மரித்தோர் உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக நன்றி இயேசுவே Thank you for the gift of the Holy Spirit you have given me O Lord எனக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவின் வரங்களுக்காக நன்றி ஆண்டவரே Thank you for the ministry you have given in my hands serving good to the people மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஊழியத்தை நீர் என் கையில கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி As you are going around doing good to the people நான் அப்படியே நன்மை செய்கிறவனாய் சுற்றி திரியும்படி நீர் எனக்கு கொடுத்த ஊழியம் Lord you are going about and doing good to the people ஆண்டவரே நீர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரோ delivering everybody is suffering from healing from demon oppression பிசாசு பிடித்தவர்கள் வியாதியர்கள் ஒவ்வொருவரும் நீர் எப்படி சுகப்படுத்தினீரோ விடுவித்தீரோ Lord help everyone of us ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவுங்க go about doing good to the people oh Allah நாங்களும் சுற்றி திரிந்த மக்களுக்கு ஊழியம் செய்யும்படி and reconcile them unto the eternal god நித்திய தேவனோடு கூட அவர்களை ஒப்புரவாக்கும்படி Lord give us the gift that we may be able to help people see the real jyothi lord மெய்யான ஜோதியை மக்கள் பார்க்கும்படி அவர்களுக்கு உதவி செய்யங்களுக்கு உதவிடும் ஆண்டவரே Lord give us the grace that we will be able to bring people out of the hell fire oh Allah நரகாக்கிலிருந்து மக்களை பிடுங்குவதற்கு உண்டான கிருபைங்களுக்கு தாங்க ஆண்டவரே Lord let your spirit work through us oh master god ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்கள் மூலமாய் கிரியை செய்யட்டும் Thank you for the eternal life that you have given us oh Lord எங்களுக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக நன்றி Lord we are happy with what you have given us to eat we are happy with what you have given us to drink we are happy with what you have given us to dress oh Lord ஆண்டவரே புசிக்கவும் குடிக்கவும் உடுக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றிற்காக நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம் ஆண்டவரே Our joy is greater that we know that we will be with you forever and ever ஆனாலும் எங்களுடைய மகிழ்ச்சி பெரிதான மகிழ்ச்சி ஏனென்றால் நாங்கள் உம்மோடு கூட நித்திய நித்திய காலம் வாசம் பண்ணுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு People may have wealth untold oh Lord ஒருவேளை மக்களிடத்தில் சொல்ல முடியாத ஐஸ்வர்யம் இருக்கலாம் But we have got joy, happiness, eternal life in us. ஆனாலும் எங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் காணப்படுகிறது Hope about the future. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை We know about the life after death. மரணத்திற்கு பின்பான ஒரு வாழ்க்கை Oh, we thank you, we praise you, Allah. ஓ, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே If anybody has not yet received this salvation இந்த இரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டது If anybody has not yet received this salvation இந்த இரட்சிப்பை பெறாதவர்கள் யாராகிலும் உண்டானால் Today believe and receive it
இன்றைக்கு விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். இட் இஸ் யுவர் ஃபேத். இது உங்களுடைய விசுவாசம். இட் இஸ் யுவர் ஃபேத் தட் It's your faith and the finished work of Jesus Christ on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசுவானவர் செய்து முடித்த கிரியையின் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசம். Receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். Just believe Jesus can save you. இயேசு உங்களை இரட்சிக்க வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். It's the blood of Jesus Christ that was shed on the cross of Calvary delivers you from all your sin. கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை எல்லா பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Have a life so sublime. ஆச்சரியமான அற்புதமான வாழ்க்கை முறை கடைபிடித்து வாடுங்கள். We shall pray. ஜெபிக்கலாம். We not. நல்ல பிதாவே, நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் அருளின் இந்த சொல்லி முடியாத இவுகளுக்காக ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை தகப்பனே, நன்றியோடு 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 மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெரிதான ரட்சிப்பு ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பினால் உண்டாகும் தகப்பனே, ஒவ்வொரு விளைவுகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த ரட்சிப்பு ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியும் ஆவிக்குரிய வரங்களும் ஆண்டவரே, நீங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையும் ஆண்டவரே, ஊழியம் செய்வதற்கு உண்டான எங்களுக்கு கொடுத்திருக்கிற சாக்கியமும் ஆண்டவரே, எங்களுக்கு காணப்படுகிற நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையும் ஆண்டவரே, இந்த எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த இவை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் பூமியில் எங்களுக்காக சிந்தினீரே ஆண்டவரே. அந்த புண்ணியத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அந்த பெற்றுக்கொண்ட ஈவுகளுக்கு நாங்கள் உக்கிரானக்காரர்களாய் இருக்க ஆண்டவரே, கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு ஈவையும் நீர் எங்களுக்கு அப்பா தகுதி இல்லாத எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி ஆண்டவரே. அந்த ஈவை நாங்கள் அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் இன்னும் வருகிற நாட்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ராஜா ஒரு சிந்தையோடு கூட ராஜா, இனி எங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிடம் முதற்கொண்டு தகப்பனே கர்த்தருக்கு என்று ராஜா எரிந்து பிரகாசிக்கிற வாழ்க்கையை மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆம் தகப்பனே, நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுகளை பெற்ற ஜனங்கள் என்பதை ராஜா இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உதவி செய்தீர் ஆண்டவரே. சபையார் என்பது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கேட்ட ஒவ்வொரு சபை மக்களும் தகப்பனே, இந்த ஈவை பெற்றுக்கொண்டவர்களாய், இந்த ஈவை வெளிப்படுத்தவர்களாய், தன்னுடைய வாழ்க்கையில இனி வருகிற காலத்திலே விளங்க தேவரீர் கிருபை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி தந்த தாசனின் ரத்தத்திற்குள்ளாக காத்துக்கொள்ளும் தகப்பனே, இன்னும் தம்முடைய கிருபை வரங்களின் மூலமாய் அநேக ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு தகப்பனே, ஆம் தகப்பனே, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து இன்னும் நன்மையான பாதையிலே வழி நடத்தும் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தந்து சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த வேளையிலேயும் நாம் உற்சாகத்தோடு நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்கள் விதையுடைய கரங்களிலே வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் விதையின் மேல் தம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிடுவாராக. இந்த பாடலை பாடும்போது நீங்கள் காணிக்கை தசம பாகத்தை உற்சாக காணிக்கை பொருத்தனை பலி கர்த்தருக்கென்று பிரித்து வையுங்க. நம்முடைய சபையில் மூன்று தெரிவுகளை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் உங்களுக்கு என்று. ஒன்று, நீங்கள் பிரித்து வைக்கிற அந்த அர்ப்பணிப்பை காணிக்கையை பிரியம் உங்கள் பங்களிப்பை அந்தந்த வங்கி கணக்குக்கு நீங்கள் செலுத்தலாம். அதை ஒருவேளை இங்கே உள்ளது ஊழியர்கள் உங்களிடத்திலிருந்து வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து உங்களிடத்துல அதை வாங்கி கொள்வார்கள். பிரியமானலே அதை நாங்கள் சேகரித்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். மூன்றாவது, நேரில் கொடுக்க வருகிறவர்கள் ஒருவேளை உங்களுடைய குமுக கூடுகைக்கு வரும்போது கூட நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். நீங்கள் வங்கி கணக்கில் செலுத்தினாலும் தயவுசெய்து எங்களோடு கூட ஃபோன் பண்ணி ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபந்தான் முக்கியம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது இந்த பாடலை பாடும்போது நாம் உங்களுடைய விதையை பிரித்து வையுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன்.
அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைய கரங்களுள்ள விதைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிட ஆண்டவர் கிருபைக்குள்ளேயே வைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். கதவுகளை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக நினைப்பூட்டுகிறேன், இன்று மாலையில் நமக்கு சத்தியத்தை தேடி என்ற கேள்வி பதில் நேரம் இருக்கிறது. திங்கள் செவ்வாய் புதன் மூன்று குமுக கூடுகைகள் இருக்குது. வியாழக்கிழமை காலையில் சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களம், வியாழக்கிழமை மாலை பிரதர்ஸ் மீட்டிங், வெள்ளிக்கிழமை காலை சகோதரிகளுடைய ஜப கூடுகை, சனி நம்முடைய ப்ரேயர் செயின், சனி ஞாயிறு சிறு பிள்ளைகளுக்கான ஊழியங்கள். எல்லாவற்றிலும் உற்சாகமாக பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. உம்முடைய பரிசுத்த கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, உம்முடைய கிருபை இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். உம்முடைய கிருபையை பெருக பண்ணுங்க. உம்முடைய அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, வியாதி பலவீனங்களுக்கு வில்லைக்கு காத்திருளுங்க. ஆண்டவரே, செட்டிகளின் மறைவிலேயே வைத்துக்கொள்ளும் நன்மை குறைபட விடாதீங்க. ஆண்டவரே ஆண்டவரே, சீக்கிரத்திலே ஆண்டவரே பரிபூர்ணமான விடுதலை தேசத்திலே உலகத்திலே எங்கள் பட்டணத்திலே கட்டளையிட்டு நான் ஒருமிக்க ஒன்று கூடியமை துதிக்கமை ஸ்தோத்திரிக்க கிருபை தார். எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தார். சபை ஆசீர்வதி. ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதி. அன்றவரை குடும்பத்தில் ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்பட பூர்ணமான இந்த அன்புக்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். உடைய கிருபை உடைய ஜனத்தோடு கூட இருப்பதாக. அன்றவருடைய பிள்ளைகளை உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதி. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்னும் என்ன கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். Jesus, I tell of His wonderful love.
காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஷாலோம் அலைக்கும்.